ஆ கேக்குது ப்ரோ. எலக்ட்ரிசிட்டி ஆ என்ன ப்ரோ? ப்ரோ அந்த அருண்காந்தோட மேனிஃபெஸ்டோ பார்த்தேன் நானும். அந்த சபரிஷன் எடுத்திருக்காரு, சூப்பரா ப்ரோ. கம்யூனிஸ்ட் கம்யூனிசமா இருந்தது ப்ரோ. கம்யூனிசமானா என்ன புரியல? நீ ஃப்ரீயா இருக்கிறப்ப ஒரு 5 நிமிஷம் படிச்சு பாருங்க. எனக்கும் சபரிஷ்கும் சுத்தமா பிடிக்கல ப்ரோ. ஒரு 20 பாயிண்ட் தான் பார்த்தோம், அதுக்குள்ளேயே முடியல. நீங்க சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? தெரியல சீமானே, இது பிஎம்மானாலும் அதை பண்ணலாம், அதிபர் ஆனாலும் வேற யாரும் பண்ண முடியாது. அப்புறம் அவர் போட்டிருந்தாரு, ஒரு ஒரு 2 கிலோமீட்டருக்கும் ஃபவுண்டெயின் போடுறேன்னு. ப்ரோ நேத்திக்கு வந்து நீங்க கிராஃப்டி எல்லாம் லூஸ்ன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு தெரியல ப்ரோ, நீங்க நிறைய தடவை அப்படி பண்றீங்க. அவங்க நிஜமாவே லூஸ் தான் ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்ல ப்ரோ. ஆனா நீங்க அப்படி சொல்ல கூடாதுல்ல ப்ரோ. பீட்டாரா அது ஸ்பேஸ்ல இல்லையே. தம்பி ப்ரோ நான் சும்மா தான் கேக்குறேன், உங்களுக்கு மைக் சின்னம் தவிர வேற நல்ல ஐடியாவே கிடைக்கலையா? இல்ல ப்ரோ, மைக் சின்னம் தேர்தல் ஆணையம் கொடுத்தது ப்ரோ. நாங்க விவசாய சின்னம் இல்லாம வேற எதெல்லாம் எங்க சைட்ல இருந்து ரெஃபரன்ஸ் இருந்தது. நாங்க இது கேட்டோம், அது எதுவும் கிடைக்கல. கடைசியா தேர்தல் ஆணையம் ஒதுக்குனதை ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். உங்களுக்கு ஓகேன்னு கேட்டாங்க. வேற இல்லங்க, தென்னை மரங்கள் எல்லாம் கேட்டேன் ப்ரோ. நிறைய வித்தியாசம் இருக்கு ப்ரோ. தெரியாதவங்களுக்கு என்ன பண்ண முடியும், பனைமரம் எது தென்னைமரம்ங்கறது. மேபி தேர்தல் ஆணையம் அதிகமே குழப்பலாம். இங்க சுவிட்சோட வந்திருக்குல்ல, அவங்க கொடுத்த லிஸ்ட்ல வேற மாதிரி இருக்கு. ஆனா இங்க நம்ம பரிசோதனை இது பண்ணதுல வேற மாதிரி இருக்குல்ல, மைக்கோட இது சுவிட்சோட. ஹலோ கார்த்திக் ப்ரோ, இருக்கீங்களா? ரெஜிடி ப்ரோ, நான் எனக்கு தெரியல, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் அண்ணன் அதனால ஓப்பனாக சொல்கிறேன். நேற்றுக்கு வந்து நீங்கள் கிராஃப்டி எல்லாம் கொஞ்சம் திட்டிட்டீங்க ப்ரோ. நீங்கள் மெதுவாக சொல்லியிருந்தாலே, மெதுவாக எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாலே மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் திட்டிட்டீங்க, அவரு அவங்களாம் மரியாதை எழுது எதிர்பார்ப்பாங்க, இருக்கும். சூப்பரா இருக்கும் சொல்லுவான். ஓகே, கேப்டன் சூப்பரா இருக்கும், சூப்பரா சொல்லுவான். ஐலாண்ட் பார்த்தாலாம் செம்ம மொக்கையா இருக்காமே ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவான்.
அது அந்த அளவோட புத்தி அதான். ஆமா அதானே, வேற என்ன நம்ம ஒருத்தர் ஒரு விஷயத்த பெருமையா பேசுறது வேற. நம்ம வேணுனே வாண்டடா தெரியாத விஷயத்த அப்ப யாரா சொல்லியிருந்துருக்கலாம் அவர்கிட்ட, கேப்டன் மில்லர் சூப்பர்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து சொல்லாம அயலாண்ட்லாம் படம் பார்த்தாங்களா ரொம்ப முக்கியம் இருக்காமே அப்படின்னு சொன்னா அவன் இப்ப இல்லைங்க, எப்பயுமே அப்படிதான் இருக்கான். அதை நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணி தான் பேசுறது. நான் எல்லாத்துக்கும் போய் பேசுறேன் இல்லையா, எல்லாத்துக்கும் போய் பேசுறது இல்லை இல்லைண்ணே. அவங்க அவங்க அப்படி இருந்துட்டு போறாங்க, பட் நீங்க சொல்லக்கூடாது தானே. வேறையா சரி ஓகே, இதுக்கப்புறம் சொல்ல நீ அவங்க அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாலே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, அவங்க கருத்தை கேட்க மாட்டாங்க. நீ அப்படி திட்டுறதுனால நான் நான் நடைதலுக்கு வந்துருக்கேன், உங்களுக்கு தான் சில சமயம் நெகட்டிவா வருது. அதெல்லாம் பார்க்கவே கூடாது சிட்டி, எப்பயுமே இந்த கமெண்ட்ஸ் பார்க்கறது அதை பார்க்கறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது வந்து அதை நம்ம தேடி தேடி படிச்சுக்கிட்டோமா மன உளைச்சலாகும், அதெல்லாம் தேவையே இல்லை. திட்டம் திட்டிகிட்டே இருப்பான், பாராட்டுறோம் பாராட்டுதே இருப்பான். இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன ரூட்ல போறோமோ அது போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். எதிர்பார்ப்பே வச்சுக்க வேணாம், யாரும் உனக்கு ஆதரவாவோ சப்போர்ட்டாவோ எதிராவோ எதிராக பேசுகிறோம் பேசிட்டு போகிறான் சப்போர்ட் பண்ணுறோம் பண்ணிட்டு போகிறான். ஸோ அதை பற்றி நீ கேரே பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்ப்பேன், அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் எப்பவுமே அப்படி தான் பண்ணுறீங்க. யாரும் எனக்கு ராம்குமார் ப்ரோ. சரிங்க ப்ரோ, கார்த்திக் அப்படியே இன்னொரு விஷயம், இந்த சபரீஷ்னு ஒருத்தருக்காருல அவருடைய ஃப்ரெண்டு தான், அவர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டார், நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க இந்த கார்த்திக் நரேன்லாம் என்னத்த எடுத்துட போறாரு அப்படி இப்படின்னு. இப்ப இந்த எலி படம் எடுத்தார்ல, அவரு தானே இருக்கப்பட்டு எல்லாம் எடுத்தாரு. சோ அப்ப அப்ப அதே லாஜிக் இங்க அப்ளை பண்ணா கார்த்திக் நரேன் கூட நல்ல படம் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா எடுக்கலாம், அது ஆர்குமெண்ட்ல வந்தது டயலாக்ங்க, அதெல்லாம் புடிச்சிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அதான் நானும் அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் அந்த முதல் படம் நல்ல படம் தான் ப்ரோ, துருவங்கள் 16, என்ன ப்ரோ ஆவரேஜ்னு சொல்றீங்க? அது ஏன் ஒப்பீனியன் சரி சரி இல்ல இல்ல, அது வந்து நல்லா ஓடுச்சுல, அதுதான் நான் சொல்றேன். படிச்சுட்டு இருந்தேன் நானும் சபரீஷும், நிஜமாவே முடியல ப்ரோ, கம்யூனிசம் பாயிண்ட்ஸ் தான் இருந்தது ப்ரோ எல்லாரும் எல்லாமே. நீங்க நீங்க ஃப்ரீயா இருந்தா ஒரு 5 நிமிஷம் படிங்க நாளைக்கு, என்னென்னமோ இஷ்டத்துக்கு எழுதியிருந்தாரு ப்ரோ. பட் சில பாயிண்ட் நல்லா இருந்தது, சின்ன சின்ன பாயிண்ட் நல்லா இருந்தது. இன்கம் டேக்ஸ் அபாலிஷ் பண்றேன், 2 கிலோமீட்டருக்கு ஃபவுண்டைன் வைக்கிறேன், டாக்டர்ஸ்லாம் வந்து சமூக நீதிக்காக டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹையர் பண்ண சொல்லுவேன். தனி டாக்டர்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்கல. சரி, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ப்ரோ சாரி ப்ரோ, ஒரு கடைசி க்வெஸ்சன், கோட் ஃபைவ் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ எப்படி ப்ரோ இருந்தது? நல்லா இருந்துச்சு, எதிர்பார்த்தது தான். எனக்கு நல்லாவே இல்லை ப்ரோ. சரி சரி, உங்க கருத்து சொல்றீங்க. கண்டிப்பா நல்லதா இருக்கும் பாட்டு, அது பிரபுதேவா அவங்க ஆடுற பாட்டு நல்லதா இருக்கும். சரி ப்ரோ, தேங்க்யூ. ஹலோ கார்த்திக் ப்ரோ, நான் முனிஷ் பேசுறேன். இன்னும் 30 செகண்ட் பரமாவில் இப்படியே ஜஸ்ட் பண்ணுவீங்க ஒரு பாட்டை? இல்லை, அந்த கடைசி 15 செகண்ட்லாம் ரொம்ப ரொம்ப குப்பையா இருந்தது. இல்லை எனக்கு புரியல, 30 செகண்ட் ஒரு சாங் எப்படி எப்படி வந்து நீங்க வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எப்படி கற்பனை உங்களுக்கு வருது தெரியல இருக்கு. எப்படி 30 செகண்ட்ல வந்து எப்படி கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு பாட்டை எப்படிதான் இருக்கும் அப்படிதான்? 30 செகண்ட்ல 15 செகண்ட் நல்லா இல்லைன்னு சொல்றேன்னா அவருக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் ப்ரோ? ப்ரோ நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா சொன்னேன், அப்புறமா அப்படி கிடையாது. அதான் இந்த சோசியல் மீடியா எப்பயுமே இன்ஸ்டன்டா ஒரு கருத்து தெரிவிக்கிறது தானே எல்லாரோடைய மனநிலை, அதான் அவர் ஒண்ணு கிடையாது. சரி, அந்த 30 செகண்ட் நல்லா இருந்து அதுக்கப்புறம் பாட்டு முக்கிய இருந்தா என்ன பண்ணுவீங்க? ப்ரொமோ பாட்டை விடுதுன்னு சொல்லுவீங்களா? சரி சரிங்க ப்ரோ. ஹலோ கார்த்திக் ப்ரோ, நான் முனிஷ் பேசுறேன். ஹலோ ஹாய் முனிஷ். ஹாய் முனிஷ். ஆ,
பிரதர் நீ சொன்னது கரெக்ட் தான். சோசியல் மீடியாலே நம்ம உண்மையை சொன்ன கூட பொய் சொல்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. லாஸ்ட் டைம் நான் ஸ்பீக்கர் கேட்டு வந்தேன், அப்ப சொன்னேன் பிரதர் நான் உங்ககிட்ட கேட்டுதான் நான் உங்க இது பேசிதான் நான் ஸ்பீக் இது ட்விட்டரே வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்த்திக் யாரெல்லாம் வந்து சும்படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஸ்பீக்கர் தருவாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸே வந்திருந்தது. ஸோ நீங்க சொல்ற மாதிரி உண்மைதான், நம்ம உண்மையை சொல்றப்ப பொய்ன்றாங்க, பொய் சொல்றப்ப உண்மைன்றாங்க. ஹலோ பிரதர், இதே பேசல நான் யூடியூப்ல தான் நிறைய டைம் கேட்பேன். ஒரு தடவை ஒரு பிளைண்ட்ஸ் வந்து பேசினா ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? நாங்க ரெகுலரா வந்து பேசுவோம். ஒரு தம்பி பேசினா, நாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஒரு பத்து பேர் இருக்கோம். இந்த ஸ்பேஸ் கேட்கறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸேஷனா இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதாவது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது போல லிசனர்லாம் வச்சிருந்தீங்க, இப்பதான் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பயங்கர இதுவா போகுது. கார்த்திக் ப்ரோ, அந்த பாரஞ்சித் இஷ்யூ என்ன ப்ரோ? இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அவர் ரஜினியை பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு சிரிச்சாரு ப்ரோ. என்ன சார், ரஜினி ஃபேன்ஸ் வேற இருந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி. ஸோ எப்படி 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 கொண்டு வராங்க? இல்ல, அது வந்து ஒரு கம்யூனிட்டியே வந்து ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஸ்பேஸ் போட்டு. அது தப்பு இல்ல, நீங்க அவங்க எல்லாம் ரஜினி பண்ண நீங்க பாக்காதீங்க. கேட்ட கேள்வி, உங்களோட அரசியல் புரிதல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் ரஜினி நடிச்சாரா அப்படிங்கிறதுக்கு அந்த சிரிப்பு வந்து ஒரு ஏளனமா இருந்ததுனால இவங்க ஆப்போனன்ட்ல பேசினாங்க. இல்லங்க, நான் ரஜினி ஃபேன் கிடையாது. ரஜினி ஃபேன்ஸ் ஏன் இவ்வளவு இந்த அளவுக்கு அவங்க கொதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, மெட்ராஸ் படத்துக்கு அப்புறம் ரஜினி அந்த எனக்குமே தெரிஞ்ச கபாலிக்கு அப்புறம் தான் அவர் பூமான. அதுக்கப்புறம் அவர் என்ன அரசியல் பேசட்டும், மேக்சைன்ஸ் நடத்தட்டும், வேற விஷயங்கள்லாம் பண்ணட்டும், அவங்க சைட்ல வைக்கிற தரப்பு வாதங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ரஜினியை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க இன்னைக்கு அதை கேட்கும் போது எங்களுக்கு அப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க சைட்ல பேசுறது. ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு பதில் சொல்லும் போது நம்ம அது பிடிக்கலனா கூட நம்ம லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவாய்ட் பண்றவங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்மைலா கூட எடுத்துக்கலாம். அது அவருடைய ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க, அவர் பேசினது போட்டிருந்தா முழுசா போட்டாதான பதில் சொல்ல முடியும். அவரு சிரிச்சாரு, ஓகே, சிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பதில் சொன்னாரு? ஆமாங்க, இல்லங்க, ரஜினி வந்து அவரு தெரியாம நடிச்சாரு, ஏதாவது ஒன்னு சொல்லியிருந்திருப்பாருல்ல, ஏதோ ஒரு பதில் இருக்கும்ல, பதிலே சொல்லாம கடந்து போயிட்டாரா? எப்படி அந்த வீடியோ வரவே இல்லை பிரதர், ஒரே ஒரு இந்த கிளிப்பிங் மட்டும் தான் வந்து. அது என்னாச்சுன்னா, அது கட் பண்ணி அந்த சிரிச்சதை மட்டும் போட்டுட்டாங்க அவங்க, அதுக்குள்ள வந்து இதாயிட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி வேணா, காங்கிரஸும் வேணாம்னு சொல்றாரு தமிழ்நாட்டுல. பின் யாரு தான் ப்ரோ? அதிமுக வேணாங்கிறார், திமுக வேணாங்கிறார, அவரோட இது என்னது ப்ரோ? எனக்கு அவரோட கோர் என்ன எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு சுத்தமா அது அவர் என்ன ஐடியாலஜி வச்சிருக்காரு அவர் சீமான். கூட்டாட்சி முறையில இருக்கணுங்கிறது ப்ரோ எப்படி ப்ரோ? இல்ல ப்ரோ, ஒரு ஸ்டேட்ட விட்டுருங்க, நம்ம ஸ்டேட்க்குள்ள போல. இங்க அவர் டிஎம்கே எடுக்கறாரா ஏடிஎம்கே? ஆனா நீங்க சொல்ற மணிஃபெஸ்டோ இல்ல ப்ரோ, உண்மைக்கு புறம்பா. இல்ல, நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்க, அதுக்கான பதில் சொல்றேன், அப்புறம் நீங்க அடிஷனலா கேள்வி கேக்குறீங்க. இல்ல, நான் மத்தவங்களும் இருக்காங்க, மத்தவங்களும் பேசட்டும். நான் சொல்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க வைக்கிற ஒவ்வொன்றுமே ஒரு சாத்தியமே இல்லாததான் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. அது எப்படி சரி உங்களுக்கு முரண்பாடுன்னு தோன்றது ஏதாவது ஒன்று சொல்லுங்க, இது எப்படி அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இல்லை, இது இது இப்போ ஃபிஷர்ஸ் மேன்ஸ்லாம் வந்து மீன் பிடிக்க போகும்போது அவங்க கையில் கண்ணை கொடுத்து விட்டுருவேன், நீங்கள் வந்து இது பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சியை தூண்டுறோம், அதெல்லாம் சாத்தியமே இல்லைல்ல. அதெல்லாம் அது எப்படி? அது வந்து எப்படின்னா, ஓகே ப்ரோ, ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால பாதுகாப்பு படைய கண்ணை கொடுப்போம் அப்படிங்கறது அது ஓவர் ஹைட்டட் தான், நானே ஒத்துக்கிறேன் ப்ரோ. அது நீங்க அப்படி சொல்லக்கூடாதுல்ல ப்ரோ. இல்ல இல்ல, சொல்றேன் இருங்க, என்ன கம்ப்ளீட் பண்ண விடுங்க. அது ஓவர் ஹைட்டட் தான், ஏன்னா அவரு நிறைய இடத்துல நான் ஓவர் ஹைட்டட் இருக்கேன். ஒண்ணு மட்டுமா இல்லங்க,
கரெக்டுங்க. இப்ப அவரே சொன்னார்ல, யாருமே வேணாம் அப்புறம் எப்படிங்க அப்படின்னா, இங்க ஓகே எல்லா எல்லா இவ்வளவு மாநிலங்கள் இருக்கும், எல்லாரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மொழி. ஒரே ஓவர் ரேட்டட் தாங்க சீமானே, ஓவர் ரேட்டட் தான். ஆமா ஆமாங்க, ஓவர் ரேட்டட் தான். அண்ணாமலை அளவுக்கு இல்ல ப்ரோ. அண்ணாமலை பிடிக்குது எனக்கு, சீமானை பிடிக்குனா சீமான் எவ்வளவு மைனஸ் இருந்தாலும் அதை நான் ஏத்துப்பேன், அண்ணாமலை இருக்கிற மைனஸ் அவர் ஏத்துப்பாரு. உங்களுக்கு ஒரு ஒருத்தரை பிடிக்கும், இப்போ நாம் தமிழர் கட்சி எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? அதுவே இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதே கிடையாது எதனால கட்சி ஆரம்பிச்சாங்கன்ட்டு? பொதுவா எல்லாரும் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்க? எதுக்காக எதுக்காக தேர்தலில் ஜெயிச்சு பார்லிமெண்ட்ல மெம்பர் ஆகணும், அசம்பிள மெம்பர் ஆகணும், இல்ல இல்ல கார்பரேஷன்ல மெம்பர் ஆகணும், வார்டு கவுன்சிலர் ஆகணும், இல்ல முனிசிபாலிட்டியாவது ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகணும். உங்க கேள்விய நான் கேட்டுட்டேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பர் கிடையாது, அசம்பிள மெம்பர் கிடையாது, தமிழ்நாட்டுல ஒரு 15-10-12 இருக்குது கார்பரேஷன், அதுல ஒரு வார்டு கவுன்சில் கூட கிடையாது, ஒரு 100 முனிசிபாலிட்டி இருக்குது, அதுல ஒரு வார்டு கவுன்சில் கூட ஆகல அந்த கட்சி. அப்ப எதுக்காக கட்சி தேர்தல் நிக்கிறாங்க எதுக்காக புரியல? இதுதான் பாலிடிக்ஸ பத்தின உங்களோட புரிதலா? அப்படின்ட்டு கும்பிடு போட்டு போயிருக்கேன். உங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வாங்க, யாரு பேச போறீங்க? அதுதான் நான் கேக்குறேன். இருங்க ஒரு நிமிஷம். சீமா இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காருன்னா அது என்ன சொல்லியிருக்காரு? நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. எல்லாமே நடக்காத விஷயம் இது, கொள்கை அப்படிங்கிற இடத்துல நான் எல்லாத்தையும் ஆதரிக்கிற இடத்துலதான் 3 times ஓட்டு போட்டிருக்கேன். எது முரண்பாடுன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். எல்லாமே தாங்க முரண்பாடு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன இல்ல எல்கேஜி யூகேஜி எல்லாம் வேணாங்கிறாரு, டைரக்டா 6 வயசு வந்து ஸ்கூல்ல சேர்த்துடலாம் அப்படிங்கிறாரு. ஆனா அவங்க பசங்க அப்படி படிக்கலையே, அவங்க பசங்க வந்து இப்ப சிபிசி ஸ்கூல்ல தானே படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இப்ப யாராச்சும் ஒரு குழந்தைய வந்து டைரக்டா வந்து எல்கேஜில தான் சேர்த்தாங்க கட்டாயப்படுத்துறாங்க, நம்ம வீட்டுல இருக்க குழந்தை, நீங்க சாதாரணமா பிளே ஸ்கூல்ல சேர்த்து டைரக்டா சேருங்க. இப்ப நீங்க சொல்ற பாலிசி படியே பண்ணலாமே ப்ரோ, அதை நான் விளக்கட்டுமா? பிரதர் ஒரே ஒரு செகண்ட், நான் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் பிரதர். வினோத் பிரதர் சொல்லுங்க. என்னன்னா பிரதர், எனக்கு என்னன்னா, சீமான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மத்தவங்களை யோசிக்க வைக்கிறார், அதுல டவுட்டே கிடையாது. சரிங்க, எதிர்கட்சிகளே நிறைய விஷயங்களை அவர் சொல்ற சில நல்ல விஷயங்கள்ல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். விவசாயம் சார்ந்த விஷயங்கள், தமிழ் பற்று சார்ந்த விஷயங்கள், சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான். ஆனா அவர் பேசுற நிறைய விஷயங்கள் ரொம்ப வந்து என்னடா அது, நாளைக்கு நாளைக்கு தப்பி தவறி ஒரு சி ஒரு லீடர் ஆஸ்பிரேஷன் இருக்கும்னா எல்லாருமே எவால்வ் ஆவாங்க பிரதர். நீங்க நானு கார்த்திக் ரவிமார்ல இருந்து எல்லாருமே ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எவால்வ் ஆயிட்டே வருவாங்க. நேத்தியோட இன்னைக்கு புரிதல் ஜாஸ்தியா இருக்கும். இன்னும் அடுத்த இப்ப ராகுல் காந்தியே வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் அவனை எப்படி பப்புன்னு கிண்டல் பண்ணாங்களோ, இன்னைக்கு கொஞ்சம் அது அதோட கவுண்ட் கம்மி ஆயிருக்கு, அவரு கொஞ்சம் எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஆஸ் அ லீடரா சீமான் வந்து எவால்வ் ஆகணும். திருப்பியும் வந்து அப
நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியே வச்சா கூட, இப்ப இந்த ஐபிஎல்ல வந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்து நான் தமிழ்ல தான் ஆட வைப்பேன் அப்படின்னு சொல்றது கூட மேபி அதுல ஒரு பெர்சன்டேஜ் நம்ம கொண்டு வரலாம். அது எப்படி நம்ம ஆப்டிமைஸ்டா மக்கள் கிண்டல் பண்ணாம ஒரு ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணும் போது உன்னை என்ன நல்லா இருக்கலாம், ஆனா நீ அதை என் மைண்ட்ல இருக்கிறதே உன் வாயில வரணும்ல, அது கரெக்டா டிரான்ஸ்லேட் ஆகும், அது மார்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஐயோ இவரா நம்ம லீடரு, வாயில வந்ததெல்லாம் சொல்லுவாரு, இப்படி இருந்த பய ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபியரும் வந்துடும். அவர் அவர் பேசுறதெல்லாம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப், இப்ப நிறைய விஷயங்கள் அவுட் ஆஃப் சினாரியோவா இருக்கா, அதனால அவர் பேசுற நல்ல விஷயங்களும் மாஸ்க் ஆயிடும். இல்ல ப்ரோ அதுதான் இப்ப நீங்க நீங்க பேசுறீங்களா, கண்டிப்பா சீமானோட ஆதரவு நீங்க கிடையாது. ஓகே, நீங்க வந்து இன்னொரு கட்சிக்கான ஒரு ஆதரவா இருக்கா, இல்ல யாருக்கு போடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு ஆளா இருக்கலாம் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை சொல்றேன் சரிங்களா, பாத்துட்டு போடலாம் அப்படிங்கறது. சோ அப்படி பேசும்போது நீங்க வந்து இங்க பேசுறீங்க சீமான் சீமான் இப்படி எல்லாம் பேசுனா மத்தவங்களை எப்படி கவர முடியும் அப்படின்னு, எல்லாரும் எப்படி எல்லாரும் கவர முடியும், இன்னைக்கு அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல எல்லாரையும் கவர்ந்திருக்காரா, இல்ல ஸ்டாலின் எல்லாரையும் கவர முடியுமா, இல்ல எடப்பாடி எல்லாரையும் கவர முடியுமா, யாரால எல்லாரையும் கவர முடியும் சொல்லுங்க. அதுதாங்க சொல்றேன், அந்த மெஜாரிட்டியே ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு மாறிக்கிட்டு தானே இருக்குன்னு சொல்றேன். ஒரு ஒரு எலெக்ஷன் இப்ப டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க, இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா என்னவா இருந்தாங்க அப்படிங்கறது இருக்குல்ல கம்பாரிசனே. நீங்க என்ன திமுக தேங்க திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் கம்பாரிசன் மெஜாரிட்டி மேக்ஸிமம் மேக்ஸிமம் पर्सन ன்னு சொல்றீங்களா, அத நான் ஏத்துக்கறேன். ஒரு மேக்ஸிமம் पर्सन போய் சேரும்போது நான் சொன்ன கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல, அஸ் லீடர் சீமான் எவல்வ் ஆயிருக்கற பிரதர் கண்டிப்பா. நீங்க வந்து நான் ஜெயிக்கிற परसेंटेजலாம் நான் சொல்ல, அவர் அவரோட பேச்சுக்கள் எவல்வ் ஆகணும்ல கண்டிப்பா. இன்னும் வந்து ஓட்டிங் परसेंटेज தான் அதுக்கு பதில், எங்கேயும் இறங்கல ஏறத்தா செஞ்சிருக்கு. மேபி நீங்க அடுத்த எலெக்ஷன்ல குறையுது அப்படிங்கனா ஓகே, அத பத்தி யோசிக்க வேண்டிய இடம் இருக்கு. இல்ல சொல்ல தாட் ப்ராசஸ்ல சொல்றேன். இல்ல ப்ரோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க யாரு அப்படினா ஒரு கேள்வி கேட்டல, நீங்க எந்த கட்சியோட ஆதரவாளரா இருக்கலாம், இல்ல இன்னும் ஒரு முடிவு எடுக்க முடியாம இருக்கலாம், நான் எந்த கட்சிக்கும் இல்ல அப்படிங்கிற இடத்துல நான் இந்த கட்சியில இல்ல பிரதர். நீங்க இப்ப சொன்னீங்க தெரியுமா, இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க தெரியுமா, நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர், இப்ப நீங்க வந்து ஒரு பாயிண்ட் இப்ப அவர் சொன்ன போது அது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட்னு சொன்னீங்க. ஆமா, இப்ப நீங்க மத்தவங்களை அது எக்ஸாஜரேட்டட் அப்படிங்கிற வர இடத்துல அது இங்க அவசியமா இருக்கா, அது முடியும் முடியல, அது எக்ஸாஜரேட்டட் தாண்டி அது இங்க அவசியப்படுதாங்கிற இடத்துல அவசியப்படுது அப்படின்னு நான் நம்புறேன். இங்க எத்தனை நீங்களே வச்சு ரியாலிட்டி நான் தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லணும்னு தேவை கிடையாது. சரியானதும் இருக்காது, எல்லாருக்கேயும் துப்பாக்கி இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறது இருக்கு. அதுதான் சொல்றேன், அவரோட வார்த்தைகளை நானே ஏத்துக்கல, ஆனா அதோட நோக்கம் என்னங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் பாக்குறேன், நீங்க பாக்கணுங்கிறது நீங்க அவசியம் கிடையாது. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும் சொல்லுங்க, கொள்கை ரீதியா ஒரு சித்தாந்தத்தை விட அவங்க பேசுற ரீதியா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது. ஆனா அந்தந்த லீடர் வந்து கொஞ்சம் எவால்வ் ஆகணும், இன்னும் சீமா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எவால்வ் ஆனா கண்டிப்பா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஏன்னா அவர் விஷயம் நிறைய விஷயம் நல்ல விஷயம் தான், ஆனா என்னன்னா இது மாதிரி பேசி இது மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குல்ல, இது அவரால் மட்டும்தான் இது சால்வ் பண்ண முடியும். அவரு இதெல்லாம் அவருக்கு போய் சேருதா, இல்ல அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்படியே நான் சூப்பர் நான் சம இப்படியே பேசுங்கன்னு ஏத்தி விடுறானுங்களா என்னன்னு தெரியல. தெரியல பிரதர், இப்ப நீங்க உங்களுக்கே உங்களுக்கு தெரியுதுல்ல, இப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப இந்த ஐபிஎல்ல ரீசெண்டா அது வந்துச்சு, இப்ப இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் அவருக்கு போகுதா, இந்த ஃபீட்பேக் எல்லாம் போகுதா? இல்ல ப்ரோ ஓபனா கிளியரா பேசலாம். விஜயகாந்த் மாதிரி ஆக்கிர கூடாதுங்கிறது இல்ல, அதுதான் விஜயகாந்த் விஜயகாந்த் 2011 எதிர்க்கட்சி தலைவரானார் ப்ரோ. 2016 அவர் எங்கே போனாருன்னு தெரியும், மக்கள் நல கூட்டணி போனாரு. மக்கள் நல கூட்டணி யாரு ஒருங்கிணைச்சாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவரோட ஓட் பர்சன்டேஜ் கீழே தான் போச்சு. 2011 எதிர்க்கட்சி தலைவர்னாரு, திரும்ப அந்த இடையில சட்டசபையில சண்டை நடந்தது, அதுக்கப்புறம் 2016 வெளியில வந்தாரு ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து, திரும்ப போல. ஆக்சுவலி திரும்ப போல அவர் எங்க போனார், ஓட் பர்சன்ட் குறையத்தான் செஞ்சது அவருக்கு. இதே பிஎம்கேக்கும் அதுதான், மாறி மாறி அவங்க கூட்டணி போனாங்க. இப்ப நாங்க வந்து எல்லாம் தனிச்சுதான் நிக்கிறோம், அதுக்கு சீமானே சொல்ற காரணம் இல்லை. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது வந்து அந்த விஷயத்தை ஏத்துக்கலாம், தனியா தான் நிக்கிறீங்க, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி சமமா கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே. என்ன சூப்பரான விஷயம் என்ன சூப்பரான விஷயம் ஏங்க, பெண்களுக்கு ஈக்குவலா சீட் குடுக்கறாங்க, அது நல்ல விஷயம் இல்லங்கறீங்களா? தப்பான புரிதல், நிறைய பேர்த்த வந்து வலுக்கட்டாயமா வந்து நிக்க வைக்கிறாங்க.
அவங்க சும்மா இருக்காங்க இல்ல ஒரு ஆதாரம் கிடைக்கும் எப்படி நிப்பாங்க ஐயா 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 பாருங்க அதெல்லாம் லோக்கல் பாடியிலே இருக்கு லோக்கல் பாடியில நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் யார் நிக்கிறாங்க எடுத்து பாருங்க நீங்க அவங்க ஒய்ஃபையோ தங்கச்சியோ அக்காவையோ எடுத்து வந்து நிறுத்திட்டு அவங்க தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க லோக்கல் பாடியில. ஆமாங்க, இப்ப நீங்க சொன்னீங்களா வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே ஒருத்தவங்களும் அவங்க ஃபேமிலி பத்தி யோசிச்சவங்க எல்லாம் விலகிலாம் போயிருக்காங்க. அதை தாண்டி இங்க வேட்பாளர் நிக்கிறானா அவங்க வழிகாட்ட ஒத்துக்கிட்டு தான் நிக்கிறாங்க சொல்லுங்க. பொதுவா சொல்றேங்க, இப்ப நிறைய பேர் அது ஆல்ரெடி லோக்கல் படியில இருக்கு இல்லையா, லோக்கல் படி கிடையாது, அவங்க பொண்டாட்டியை கவுன்சிலர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க ரூல் பண்ணிட்டு அவங்க வந்து கவுன்சிலரா இருந்துட்டு மத்த கட்சியில உங்க கட்சி பேசலங்க, உங்க கட்சி பேசலங்க, பொதுவா சொல்றேங்க. பிஜேபி கூட பண்ண, டிஎம்கேல பண்ண சொல்லுங்க, ஏடிஎம்கேல பண்ண சொல்லுங்க, ஏடிஎம்கே கூட பண்ண, அவர் சொன்ன மாதிரி பெண் உரிமை எனக்கு தெரிஞ்சு நிக்கிறாங்க, அவங்களும் வாரிசு வேட்பாளர்கள் ரெண்டு பேருமே. வட்டச்செயலர் சாதாரண ஒரு பதவியில இருக்கும் போது ஓகே, நாளைக்கு சட்டசபையில 234 தொகுதியில அதுக்கு பாதிக்கு பாதி வந்து உமன் எம்எல்ஏ போய் உட்கார்ந்தாங்கன்னா அதோட வீரியமே தனி. அங்க வந்து நீ வந்து இந்த ரேட்ல பவர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அவங்க கையில ஒண்ணும் பவர் ஜாஸ்தி ஆக ஜாஸ்தி ஆக அவங்க மேல ஓங்கிதான் இருக்க போறாங்க. அதே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து இன்னைக்கு நாம் தமிழர் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பண்ண முடியாது, நாம் தமிழர் மேனா அது பெரிய அவங்களுக்கு ஒன்றும் அது 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 ஒரு இதுவா எக்ஸாம்பிளா ஒரு மாடலா கொண்டு வராங்க. அந்த மாடல் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, ஏன்னா அவங்க வந்து சக்சஸ் பார்க்கல. ஆனா சக்சஸ் பாக்குற கட்சி அந்த மாடல எடுத்துக்கிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து அது பெண் உரிமைக்கு ஒரு முன்னெடுத்துமா இருக்கதான் போகுது. இல்ல இல்ல ப்ரோ, சக்சஸ் வந்து நீங்க பர்சன்டேஜ் பாக்கணும், சக்சஸ் இல்ல இல்ல ப்ரோ, சக்சஸ் ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, பெண்கள் நிக்கிறாங்க ஒன்றரை ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லாம் 1.5, அதுக்கப்புறம் 3.5, அதுக்கப்புறம் 7 வந்துருக்கு. அப்படின்னா சக்சஸ் பார்த்துட்டு தான் வர்றோம் நாங்க வந்து ப்ரோ. எங்களோட உறுப்பினர் சம்பந்தமா சொல்றாரு ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் ப்ரோ, நான் முடிச்சிடுறேன். நாங்க வந்து ஒரு நிமிஷம், நாங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு பின்புலமும் கிடையாது. எங்க அரசியல் கட்சி வந்து நாங்க 16 தான் எலெக்ஷனுக்கே வந்தோம், எங்க எந்த ஒரு பின்புலமும் கிடையாது. நாங்க வந்து திமுக அதிமுக மாதிரி எங்களுக்கு சின்னமோ இல்ல கட்சியோ வந்து பெரிய ஆளுகாரும் வளர்த்துட்டு போல. நாங்க வந்து ஒரு தினக்கூலிகள், எங்களோட வந்து எங்க கட்சியோட உறுப்பினர்கள் இருந்து வேட்பாளர் எல்லாமே சாதாரண மக்கள் தான். நாங்க எங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு தான் வர்றோம். ஆனா இந்த வளர்ச்சி யாருனாலையும் கொடுக்க முடியாது. 30 லட்சம் வாக்குங்கிறது சாதாரண விஷயம். ரெண்டு அதிமுக திமுகங்கிற பெரிய கட்சியை எதிர்த்து நாங்க இவ்வளவு பெரிய வளர்ச்சி எந்த கட்சியால காட்ட முடியும்? உங்க வளர்ச்சி பத்தி தெரியாது, என்ன வளர்ச்சி தெரியாத, என்ன வளர்ச்சி சொல்றாங்க, வளர்ச்சி ஓட்டு தாங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன் சொல்லுங்க, பதில் சொல்றேன். ஒரு பர்சன்ட் எடுத்தீங்கல்ல, மூணாவது இடத்துக்கு வந்து விஜயகாந்தும் அன்புமணி ராமதாஸும் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால 1% எடுத்தீங்க. ரெண்டாவது எலெக்ஷன்ல கமலஹாசனும் தினகரனும் மூணாவது பொசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுனால 5% எடுத்தீங்க. மூணாவது எலெக்ஷன்ல மூணாவது இடத்துக்கு ஆளு போட்டியே கிடையாது, அதனால 7% எடுத்தீங்க. மறுபடியும் மூணாவது இடத்துக்கு காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, பிஜேபிக்கு ஆட்சி வந்துச்சு, ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சு. இப்ப அவர் வந்து முதல்ல போட்டு 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 போறாங்க அரசியல், அதான் அரசியல் இல்ல ப்ரோ, இது வர ஏன்னு கேக்குறீங்களா?
பயணிக்க இல்லங்க, நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவரும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியிலும் கிடையாது, நீங்க ஏன் அவ்வளவு அக்கறைப்படுறீங்க? நான் அக்கறைப்படல, நீங்க ஓட் பேங்க் ஓட் பேங்க் எங்க மூலாதாரத்துக்கு பேசுங்க, முரண்பாடுகள் பேசுங்க, இங்க சாத்தியமானா அத பேசுங்க, உங்க கட்சி போகும் அது போகும் அப்படிங்கறது தேவை கிடையாது, அத ஏத்துக்கறதா வேணும். அதுதான் சிம்பிளா சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். என்ன திமுக வச்சு அடியு அடிச்சிட்டு இருக்காரு, என்ன காரணம்? இன்னைக்கு ஒற்றாவா திமுக சண்டைக்கு வரலாம், அதை தவிர்க்கிறதா வேற என்ன? வேற இத விட நல்ல வார்த்தைங்க என்ன இருக்கு? உடன்பிறப்பு ஒத்துக்கணும் இல்ல, அவங்க ஒத்துக்கணும் இல்ல, அவர் போய் சொல்லி சுட்டிக்கு போல இருக்கு, அவர் திட்டு திட்டுறாரு எல்லாத்தையும். இன்னைக்கு கூட அந்த கொடைக்கானல் மேட்டருக்கு பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இருக்க. வேற யாருக்கு சுகில்ல கார்த்தி ப்ரோ, கோயம்புத்தூர் எப்படி ப்ரோ இருக்கு? கோயம்புத்தூர் ரிசல்ட்டா எலெக்ஷனா? நேத்து பேசும்போது என்ன சொன்னீங்க? போன டைம் நீங்க ஏடிஎம்கேல கூட்டணியில இருந்தீங்க, இப்ப ஏடிஎம்கே இல்ல, சோ அந்த ஓட்டலா ஸ்ப்ளிட் ஆகுங்கிறது இல்லையா? அது கிடையாது இல்ல, எலெக்ஷன் வந்து எல்லாம் மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு எலெக்ஷனுக்கு வந்து என்ன அஜெண்டா, எதுக்காக ஓட்டு போடுறோம் அப்படின்றது மாறிட்டே இருக்கும்ல. அது வந்து சிட்டியில ரொம்ப மாறும். கோயம்புத்தூர் வந்து 80% வந்து சிட்டி, 20% தான் வில்லேஜ். அதான் அவங்க ஆல்ரெடி பேஸ் இருக்கு, அதை தாண்டி அவங்க அண்ணாமலை நிக்கிறாரு, அண்ணாமலை ஸ்டார் கரண்டர் நிக்கிறாரு, ஆப்போசிட்ல ரெண்டு பேர் நிக்கிறாங்க, ரெண்டு பேரும் வீக்கு. அதனால ரொம்ப ஈஸியா அந்த இடத்துல 80% சிட்டினாலும் 20% வில்லேஜஸ்னாலும் அங்க ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பேங்க் ஆல்ரெடி இருக்குல்ல. நீங்க ஆல்ரெடி அரவக்குறிச்சியில இருந்தாரு, கூட்டணி இருந்தீங்க, அந்த 36 வாங்க முடிஞ்சது. இங்க 50 இல்ல ஜெயிக்கக்கூடிய அதை பெர்சன்டேஜ், 50 கூட வேணாம் இல்ல ஜெயிக்கிற அளவுக்கு பெர்சன்டேஜ் எடுக்கிறனாலும் ஏடிஎம்கே இங்க தனியா நிக்கும் போது அதை எந்த அளவுக்கு பாசிபிள் நீங்க நம்புறீங்கன்னு நான் கேட்கறேன். அசைக்க முடியாத நம்பிக்கையா நீங்க பேசுறீங்களா, அதனால கேக்குறேன். அது ஒரு ஃபேக்டரா இருக்காதா அப்படினு நான் கேக்குறேன். இது எது சொல்றீங்க ஃபேக்டரா இருக்கும்? ஏடிஎம்கே ஏடிஎம்கே இன்னைக்கு கூட்டணி இல்லாதது எதுக்கு? என்னங்க ஏடிஎம்கே ஓட்டு போறதுக்கு ஏதாவது சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், ஓகே, என்னை ஓட்டுங்க. நான் என்ன கேட்டா சொல்லுங்க, சங்கின்றீங்க டக்குனு. ஓகே, இப்ப வந்து ராஜன் இருக்காரு கோயம்புத்தூர்ல, ராஜன் வந்து ஏன் ஏடிஎம்கே ஓட்டு போடணும்? கோயம்புத்தூர்காரர் ராஜன் வச்சுக்கோங்களேன், ஒரு ரீசன் சொல்லுங்க. பார்க்க மாட்டாங்க ப்ரோ, ஆக்சுவலா ஏடிஎம்கேக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஓட்ஸ் எப்பயுமே இருப்பாங்க. அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க நீ நினைச்சீங்கன்னா, இல்ல இல்ல அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க நீ நினைச்சீங்கன்னா, அதுதான் முட்டாள்தனம், அதை பண்ணவே மாட்டாங்க கோயம்புத்தூர்ல. அதனாலதான் வந்து 2014 அவங்க 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. 3.90 ஏன் வாங்கினாங்க? 2014, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஜியோன்றதுலாம் வரத்துக்கு முன்னாடி, நீங்களாம் வந்து உட்காந்து யூடியூப்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்பயே அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அன்றைக்கே அந்த பீப்புளெலாம் கோயம்புத்தூரில் இருக்கவங்களாம் எந்தளவுக்கு எஜுகேட்டடாக இருக்காங்க, எந்தளவுக்கு தெளிவாக இருக்காங்க? இல்லைங்க, 2014 வந்து மோடின்னு ஒருத்தர் தான் பிஎம்மாக வருவார் அப்படின்னு ஓட்டு போடுவோம்னு அவங்க நினச்சிருக்காங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க ஃபஸ்ட்டு. இந்த 10 வருஷம் கழித்து எந்தளவுக்கு ஊர் மாதிரி இருக்குது, எல்லாருமே
நேஷனல் பாலிட்டிக்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்றது தெரியாமல் சும்மா பழைய அரசியலையும் பேசிக்கிட்டு பழைய கணக்கே பேசிக்கிட்டு ரெட்டலைக்கு தாங்க ஓட்டு போடுவோம், ரெட்டலைக்கு ஓட்டு போகிறவங்க பாதி போய் செத்து போயிட்டான் எம்ஜிஆர் காலத்தில் வந்தவன். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கவங்க எல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு என்ன தேவை அதுக்குதான் ஓட்டு போடுவாங்க அவ்வளவுதான். ஏங்க இப்ப திமுக அங்க ஜெயிச்சது இல்லைங்க பெருசாலாம், ஏன் கம்யூனிஸ்ட் ஓட்டு போட்டாங்க? எந்த கட்சியில கூட்டணி இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏங்க போய் நிக்குது? ஒரு நிமிஷம் இருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ஏங்க போய் நிக்குது? ஒரு ரீசன் சொல்லுங்க, அதை சொல்லுங்க. அப்பனா கோயம்புத்தூர் புரிஞ்சுக்கிறது ஈஸியான பதில் அதுதான், கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூரையும் திருப்பூரையும் ஏன் கேக்குது, என்ன காரணம் சொல்லுங்க ப்ரோ. தெரிஞ்சுக்கிறேன், அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு ஓட்டு போட்டா இவங்க நமக்கு வேலை பார்ப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் சென்னையும் அப்படிதான் கோயம்புத்தூர் அப்படிதான், இதெல்லாம் வந்து சின்னத்தை தாண்டி இந்த எலெக்ஷன்ல என்ன யாருக்கு ஓட்டு போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போடுறவங்க. அதுக்குன்னு மற்ற தொகுதியில இருக்கவங்களாம் நான் மட்டமா சொல்ல, பட் அவங்க ரொம்ப தெளிவா தான் ஓட்டு போடுவாங்க எப்பயுமே. இன்னொன்னு அண்ணாமலை ஒரு பெரிய பிளஸ், அண்ணாமலை ஸ்டார் கேண்டிடேட்டா நிக்கிறாரு. இதனாலலாம் புரியல, இல்ல இல்ல இப்ப உங்களை பொறுத்தவரை இதெல்லாம் பிளஸ் அப்படின்னு இருக்கும்ல, அண்ணாமலை ஸ்டார் கேண்டிடேட் அதெல்லாம் அவருக்கு பிளஸ் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறேன். தெரிஞ்சு முடிஞ்சாங்க அவ்வளவுதான். எங்க இப்போ கமலஹாசன் நிக்கிறாருங்க 2021 எலெக்ஷன் நிக்கிறாரு, அவர் கட்சி எவ்வளவு தொகுதியில் நின்றுச்சு 2021? கம்மிதான், அவர் தான் இங்க இழுபறியா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு வானதி அந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சி அதுங்க மக்கள் நீதி மையம் எவ்வளவு இருக்கு நின்றுச்சு? ஆமா எல்லா சிட்டி பேஸ்ட்ல அவங்க அதிக ஓட்டு வாங்கினாங்க. சென்னை எவ்வளவு நின்னாங்க அதுக்கு எவ்வளவு நின்னாங்க இல்லங்க, தொகுதி எத்தனை தொகுதி எனக்கு தெரியல சத்தியம். நான் சொல்றேன் சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து 140 தொகுதிகள் நின்னாங்க, மீது வந்து பாரிவேந்தர் கொஞ்சம் கொடுத்துறாங்க, சரத்குமார் கொஞ்சம் கொடுத்துறாங்க ஓகேவா. அவங்க நின்று 140 தொகுதியிலையுமே எங்கேயுமே அவங்க வந்து வின் பண்றதுக்கு அந்த மார்ஜின் கூட போகல. கிட்டத்தட்ட பல இடங்கள்ல 100 தொகுதிக்கு மேல டெபாசிட் போயிடுச்சு, 100 இல்லை 130 மேல போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 தொகுதியில அதிகபட்ச டெபாசிட் வந்திருக்கும். ஏன் கோயம்புத்தூர்ல மட்டும் அவங்க வந்து வின் பண்றதுக்கு 1000 ஓட்டு கிட்ட வந்தாங்க? நீங்க அதே சொல்ற ஏடிஎம்கேயோட பெல்ட் தான் அது, அங்க திமுகவும் இருந்துச்சு ஆளுங்கட்சியா வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன்ல ஏன் கமலஹாசன் மட்டும் 1000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்தாரு? என்ன காரணம்? அவர் பாப்புலாரிட்டி, அவரை வந்து வெல் நோன் பிரச்சாரம் பண்றதுக்கு வித்தியாசம் முப்பத்தொன்பது தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கா? 39 இருங்க, அவங்களுக்கு அந்த தொகுதியில் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு தெரியாது. யார் திமுக நிற்கிறாங்க, அதிமுக நிற்கிறாங்க, பிஜேபி அலைன்ஸ் நிற்கிறாங்க தெரியாது. ஆனால் அவங்ககிட்ட போய் இந்த அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரு, ஆமாம் இந்த கோயம்புத்தூர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இவ்வளோதான் வித்தியாசம். அவர் தெரிஞ்ச மூஞ்சாயிடுச்சு, அவர் அவருடைய மூஞ்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அவர் எங்கே நிற்கிறாருன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஜூன் 4 ரிசல்ட் வரும்போதே எல்லாருமே மோடி ஜெயிச்சிட்டாருன்னு பார்க்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் பொறுத்த வரைக்கும் இங்கே யார் வந்து அதிகமாக ஜோதிச்சிட்டாங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டீங்க. கோயம்புத்தூர் என்னாச்சு அதான் பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச அது உண்மை, அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அதை ஏத்துக்கிட்டு அண்ணாமலையே ஜெயிப்பார் போல இல்லையா? அதுதான் நடக்கும். ஏங்க நீங்க வந்து அதாவது நீங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கவனுக்கு என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் கோயம்புத்தூர் கிடையாது, நீங்களும் கோயம்புத்தூர் கிடையாது ஓகே. மற்றவங்க எல்லாருமே கோயம்புத்தூர் ஃபோக்கஸ் பண்ணும்போது கோயம்புத்தூர்காரன் கோயம்புத்தூருக்கு அப்படின்னு நினைப்பான். பேசிக் லாஜிக் சொல்றேன் அவன்தான், நம்ம சப்போர்ட்ரு அண்ணாமலைக்கு அதெல்லாம் தாண்டி சொல்றேன். அவன் பார்க்கும் போதே அவர் வந்து ஒரு பெரிய ஆள் வந்து நிக்கிறான் போல இருக்கே
நம்ம தொகுதியில அப்படின்னு தான் அவங்க நினைப்பான். அவன் ஓட்டு போடுறான் ஓட்டு போடணுன்றது அடுத்தது. இதுவே ப்ளஸ் தான். அவரை பத்தி நிறைய டிபேட் நடக்கிறதே ப்ளஸ் தான். அவரை பத்தி நிறைய டிசிஷன் நடக்கிறதே ப்ளஸ் தான். நீங்க வந்து திமுக வேட்பாளர் பேர் சொல்லுங்க. தேடி எடுக்கணும், தேடி எடுக்கணும். சிங்க ராமச்சந்திரனே சோசியல் மீடியால இருக்கவங்களுக்கு சில பேருக்கு தான் தெரியும். திமுக வேட்பாளர் பேர் வந்து கணபதி ராஜ்குமார். அவர் மூஞ்சே அவனுக்கு தெரியாதீங்க. சோசியல் மீடியா விட்டுருங்க. ஸோ அதை தாண்டி அவங்க கிரவுண்டு கொஞ்சம் வேலை பார்த்துருப்பாங்க. அதுக்குன்னு சுத்தமாக வந்து அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அண்ணாமலையா தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும். அவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரிஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்காரர் என்ன நினைப்பான்? ஓ என்னங்க, ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு. அவர் வந்து நின்னாருன்னு அப்படி மாறிடுமே. அவர் வந்து மாறுது மாறலன்றதால அடுத்ததுங்க. அவங்க நினைக்கிறது அது பெருமையாக நினைப்பாங்க. எப்பயுமே அதுதான் நடக்கும். பாப்புலாரிட்டி எப்பயும் ஓட்டு வாங்கி கொடுக்குங்க. பேசிக் நாலேஜ் அதாங்க. இல்லங்க, கமலஹாசனோட பாப்புலாரிட்டி அண்ணாமலை பாப்புலாரிட்டி ஒரே தராசுல வைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, கமலஹாசனுக்கு வந்து சினிமால வேணா பாப்புலாரிட்டியா இருக்கலாம் ப்ரோ, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பாலிடிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அந்த டிஎம்கேட ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு மைனஸ் தான் ஆச்சு ஃபுல்லாமே. இல்ல இல்ல, போன தேர்தல் வச்சு பேசிட்டு இருக்கோம் ப்ரோ. இல்ல இல்ல, நீங்க இன்னைக்குமே கமல் பாலிடிக்ஸ் எல்லாம் கொண்டு வராதீங்க. அது இல்ல பொலிடிக்ஸ் இல்ல ப்ரோ, பாப்புலாரிட்டிங்கிற ஒரு இடத்துல நான் அவரை கூட ஓட்டு வாங்கிருக்கேன் ப்ரோ. இல்ல இல்ல, ஆக்சுவலா வந்து கமலுக்கு ஏன் அவ்வளவு ஓட்டு வந்துச்சுன்னா, நானும் கமலுக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் வந்து இது தெற்கு தான் நாங்களும், ஓகேவா? நாங்க ஏன் ஓட்டு போட்டோம்னா, சரி கமலே வந்து நிக்கிறாரு, கமலே வந்து அந்த அப்ப அந்த ரேஸ் கோர்ஸ்ல எல்லாம் அவர் வந்து இது வாக்கிங் எல்லாம் போனாரு, ரேஸ் கோர்ஸ்ல வாக்கிங் போனாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ புதுவால் வந்து நிக்கிறாரு, நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம் தான். அத்தனை புதுவாலாம் கிடையாது, கமலே வந்து நிக்கிறாரு. நமக்கு இதை பெருசா நடந்திருக்கு போல இருக்கு, பெருசா நடந்துட மாட்டேங்குது காங்கிரஸ் சோத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா பாத்தீங்களா? அது அந்த நம்பிக்கை இருக்கு ப்ரோ, அந்த நம்பிக்கை எல்லாருமேலயும் இருக்கும். இல்ல பத்துல உண்மையை சொல்லணும்னா, பத்துல ஆறு ஆறு ஏழு பேர் வந்து அண்ணாமலை தான் ப்ரோ, மூணு பேர் டிஎம்கே. ஏடிஎம்கே வந்து இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா நான் இடையில டிஎம்கே ஐடிங்லேருந்து தொடர்ச்சி என்ன பேசுறாங்க அப்படின்னா, இதே தான் கார்த்தி சொன்ன பாயிண்ட் தான். அங்கே அவர் வெற்றிக்கு அப்படியே பக்கத்துல இருந்து தான் தோத்தாரு. கமல் அங்கே பேசும்போது பயங்கர எழுச்சியா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க, அதான் கேட்கறேன். அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் இருக்காது. பாப்புலாரிட்டிங்க கமலுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இல்லைன்னா இப்போ கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ஏதோ ஒரு தொகுதி சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க ஏதோ ஒரு தொகுதி. இவங்க இவங்க நிக்கிறாங்க, காளிமாள் இங்க நிக்கிறாங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அங்க இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் யாருனே தெரியாது. மேபி அவருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் இருக்குமே தவிர அதனால ஒண்ணு ஓட்டு வந்துடாது. சோ அதையும் நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமாங்க, யாரு நான் என்ன ஒரு பவன் கல்யாணம் தானே இல்ல ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன் அந்த மாதிரி ஓட்டு கேட்கறது வேற, அவர் நிக்கிறது வேற. மயிலாடுதுறையில நிக்கிறாங்களா, காளியம்மன் நிக்கிறாங்களா? மயிலாடுதுறையில தம்பி நின்னா எவ்வளவு ஓட்டு விழுவோம்? நீங்க நின்னா கண்டிப்பா 10 ஓட்டு விழுமானே டவுட் தான். ஓகே, தனியா நின்னா ஏங்க? நாம் தமிழர், நீங்க நாம் தமிழர், நீங்க நின்னா எவ்வளவு ஓட்டு விழுவோம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, ஒரு 50,000 ஓட்டு விழுவோம் அப்படி வச்சுக்கலாம். காளியம்மன்
நம்பர்ஸ் விட்டுருங்க சொல்றேன், உங்களோட எக்ஸ்ட்ரா அவ்வளவுமோ இல்லையா? கண்டிப்பா சீமான் என்ன கூட காளியம்மாளோட கூட தான் இருக்கும். ஆமா அதுதான் கான்செப்ட், ஒரே தொகுதி, ஆனா கேண்டிடேட் மாறும் போது ஓட்டு மாறும், இதுதான் வித்தியாசம், இதுதான் பேசிக். அப்ப கேண்டிடேட்டுக்கு பாப்புலாரிட்டி இருக்கும் போது கண்டிப்பா ஓட்டு கூட தான் செய்யும், அது கண்டிப்பா நடக்கும். நீங்க ஆப்போசிட்ல இருக்க கேண்டிடேட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டிங்கன்னா மட்டும் தான் போட்டி போட முடியும், அதை பண்ணவே இல்லை ரெண்டு கட்சியும். நீங்க அதை பண்ணாம இதையே பேசிட்டு இருக்கீங்க, சீமானியும் காளியம்மாளும் அந்த மயிலாடுதுறைய ஒரு உதாரணமா எடுத்து நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப வினோத் நின்னா என்னவா இருக்கும், காளியம்மாள் நின்னா என்னவா இருக்கும், சீமான் நின்னா என்னவா இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்கல்ல. இப்ப இந்த இடத்துல வினோத் விட்டுருங்க, அவரு சீமான் காளியம்மாள் நிக்கிறாங்கன்னா காளியம்மாளோட சீமான் நின்னா கூட வரும், அதுதான் நீங்க பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்றீங்கன்னா காளியம்மாளோட சீமான் பாப்புலாரிட்டி அப்படிங்கிற உதாரணம் சொல்றீங்க. சோ அந்த இடத்துல சொல்றேன், எப்படியும் நாம் தமிழரை இருக்கக்கூடிய நாம் தமிழர் மேல இருப்பு உள்ளவங்க மட்டும் தான் அந்த ஓட்ட போட போறாங்க. இந்த உதாரணமும் அப்படித்தான் நீங்க சொன்னது என்னன்னா ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எடுத்துப்போம், பேச்சு எது மூலமா எப்படி பாப்புலாரிட்டி ஆனாங்கிறது இருக்குல்ல, இப்ப சீமானோ காளியம்மாளோ எப்படி பாப்புலாரிட்டி ஆனாங்க, எப்படி ஆனாங்க எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலைக்கு இங்க கொண்டு வரும்போது அவரு இப்ப ஓகே அவரு இப்ப கட்சிக்குள்ள வந்து ஒரு 3 வருஷம் இருக்குங்களா எனக்கு இல்ல கேளுங்க கேளுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த 3 வருஷத்துல பிஜேபி வளர்ந்துருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா? இல்ல ப்ரோ, நான் வளர்ந்தது இதெல்லாம் நீங்க விட்டுருங்களேன், வளர்ந்துருக்கா குறைஞ்சிருக்கா பிஜேபி? அதுதான் எந்த இடத்துல அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும் ப்ரோ. ஏங்க பிஜேபி வளர்ந்துருக்கா குறைஞ்சிருக்கா? அண்ணாமலை போய் கார்ல இறங்குறான்னு ஒரு கூட்டம் கூடுது இல்ல, அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, வளர்ந்திருக்கா இல்லையா பாருங்க, அண்ணாமலைக்கு உள்ள கூட்டம் பாருங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆமா இல்லன்னு மட்டும் பதில் சொல்லுங்க, பிஜேபி வளர்ந்திருக்கா இல்லையா? வினோத் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு டவுட், ஒரே எங்க பிஜேபி, எங்க பிஜேபி வளர்ந்திருக்கா இல்லையா? ஓகே ஓகே, டைரக்ட் பதில், டைரக்ட் பதில், டைரக்ட் பதில். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதா தெரியும், ஏன்னா நீங்க போன எலெக்ஷன்ல ஏடிஎம்கே கூட கூட்டணியில இருந்தீங்க, அதனால அதை அறுதிட்டு சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சா நம்ம சொல்லலாம் ப்ரோ. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்க வந்து போன கண்ண முன்ன மாதிரி எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல ப்ரோ, நான் லாஜிக்கா தான் சொன்னேன், போன டைம் வரை நீங்க ஏடிஎம்கேல கூட்டணி இருந்தீங்க, அதனால பிஜேபி வளர்ந்துச்சா என்னன்னா செப்பரேட் பண்ணி உன பதில் சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு தான் அரசியல கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க பிஜேபி ஆதரவாளர் ப்ரோ, அதனால ஓட்டுங்க இல்லங்க. ஏங்க நான் ஆதரவா இருக்கட்டும் கேட்டுக்கிறதுக்கு பதில் ஒண்ணு இருக்குமா இல்லையா? நான் கேட்டுக்கு பதில் ஒண்ணு இருக்குமா இல்லையா? நான் அது இது இதெல்லாம் பேச்சா? நான் கேக்குறது பிஜேபி வளர்ந்துருக்கா இல்லையா இந்த 3 வருஷத்துல அப்படின்னு கேட்டா இல்லங்க, அது பாக்கணுங்க, அது சொல்லுங்க, வளரலன்னு சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க.
இல்லன்னு சொல்லுங்க. ஏன் அடிச்சு என்னங்க வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்களேன், நீங்க தான் பாயிண்ட் என்ன வளர்ந்துருச்சு சொல்லுங்க. பிஜேபின்ற கட்சி வளர்ந்துருக்கா இல்லையா அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் வளரலங்க, இந்த எலெக்ஷன் வந்த பிறகு பாத்துக்கலாம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது பாத்துக்கலாம். அதாங்க சொல்றேன், நீங்க போன கண்ண மூடி சொல்ல போறேன். போன கண்ண மூடி மாதிரி ஒரு 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 கட்சி கையோட இல்ல மூடிட்டு நீங்க வார்த்தைக்கு வார்த்தை இருங்க இருங்க. நீங்க வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்கு நீங்க இங்க சட்டமன்றத்துல நீங்க என்ன ஜெயிச்சீங்க, பாராளுமன்றம் என்ன ஜெயிச்சீங்க, உள்ளாட்சியில என்ன ஜெயிச்சீங்கன்ட்டு அதெல்லாம் அளவுகளா கொண்டு வரீங்களே. நான் பர்சன்டேஜ் அளவு நீங்க ஏடிஎம் கீழ இருக்கீங்க இப்ப ஏன் வரலன்னு நான் ஏன் அளவுகளா கொண்டு வரக்கூடாது. எந்த பதில் சொன்னாலும் எடுத்துக்க போறது இல்ல நீங்க. ஓகே, லோக்கல் அது கிடையாது. சரி, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா நான் ஓபனா சொல்லட்டுங்களா? இப்ப பிஜேபி கூட்டணியில இருக்கிறத என் தொகுதியில போட்டிடுறா? இல்ல இல்ல, நீங்க சொன்னதுக்காக சொல்றேன் சொல்லுங்க. இல்ல இல்ல இருங்க, பிஜேபி கூட்டணியில இருக்கிறவர் தான் நிக்கிறாரு. எந்த தொகுதி அவர? இல்லங்க இல்லங்க, காரணம் சொல்லிடுறோம். நீங்க சொல்றீங்க, சிவகங்கை, சிவகங்கை மக்களவை தொகுதி தேவநாதன். ஆமா, வின் டிவி கார் நிக்கிறாரு. ஓகே ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு இல்லங்க, அது எப்படி சொல்றது, அவரோட அதிகமா நீங்க ஓட்டு எடுத்துருவீங்களா? இல்லங்க இல்லங்க, ஓட்டு எடுத்து வர்றதுக்குலாம் நான் சொல்ல கிடையாது. இதே டிஎம்கேல இருக்கிறவங்க ஏடிஎம், இப்ப என் தொகுதிங்கனால என் சொந்தக்காரர் எல்லாம் தெரியும். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தா டிஎம்கேல இருந்தாங்கிறது எனக்கு தெரியும் சரிங்களா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தேவநாதன் எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா காஸ்ட். உங்களுக்கு அரசியல் புரியுதா இல்லையா? உங்களுக்கு அரசியல் புரியுதா? பிஜேபி ஒரே கேட்டேன் சரியா, தேவநாதன் யாரோ நிக்கிறாரா? அன்புமணி ராமதாஸ் நிக்கிறாரா? அப்ப அந்த இடத்துல பொதுத்தன்மையா வந்துட்டு பிஜேபி வளருதா வளருதான்னு நீங்க சொல்லக்கூடாது. இங்க வேற என்னதான் பண்ணணும், வேற என்ன பண்ணணும்? இங்க அண்ணன் மாதிரி பேசிட்டு இருக்கிறதா மேடையில வந்து? அந்த இடத்துல நான் கேட்டேன், உண்மையிலேயே அண்ணாமலை இது பேசி கரெக்டா இருக்குப்பா? அண்ணாமலை இது பேசுறது கரெக்டா இருக்குப்பா? அதுக்கு ஓட்டு போடணும்னு எவ்வளவு பேர் வர்றான்னு நான் கேக்குறேன். அப்படி நீங்களே உட்கார்ந்துட்டு இருங்க, ஓட்டு கேட்டு உட்கார்ந்துட்டே இருங்க, நடக்காது. அவ்வளவுதான், அவங்க ரொம்ப தெளிவா ரொம்ப தெளிவா சோசியல் இன்ஜினியரிங் பண்றாங்க. வன்னியர் ஓட்டை கிராப் பண்றதுக்கு அன்புமணி இருக்கிறாங்க, தேவர் முக்களத்தோட ஓட்டு எடுக்கிறதுக்காக டிடிவி ஓபிசி சேர்த்துறாங்க, தேவநாதன் யாதவ சேர்த்துறாங்க யாதவ ஓட்டு எடுக்கணும்ன்றதுக்காக, ஜான் பண்ணி சேர்த்துறாங்க தேவேந்தர் ஓட்டு எடுக்கிறதுக்காக. டிடிவிக்கு வந்து குக்கர் கிடைக்கல, இப்ப எப்படி கிடைச்சது இந்த தேர்தலுக்கு? போன டைம் குக்கல தான் நிறைய, வேற எதுல நிறைய ஒரு தொப்பியா ஏங்க, அவர் வந்து அங்க நீங்க ஆர்டிஆர் சொல்லிட்டு இருக்கீங்க, இடையில அவர் நிக்கல, குக்கர் கிடைக்கல, அவர் நிக்கல, தொப்பி இல்லன்னாரு. ஓகே, ஓட்டுங்க. இல்லங்க, நான் கேக்குறேன், இல்ல இல்ல இல்லங்க, இப்ப குக்கர் எப்படி கிடைச்சது?
குக்கர் அப்ளை பண்ணாரு வாங்கினாரு அவரு சொல்லிருக்காரு பேட்டிலேயே. போன டைம் இல்லைங்க, போன டைம் குக்கர் கொடுக்கல அவருக்கு, குக்கர் கிடைக்கல. இப்ப குக்கர் கிடைக்குது எப்படி? அவர் கூட்டணி இருக்கனால கிடைக்குதா? உங்களுக்கு சின்ன பிரச்சனையா நான் பேசின பாயிண்ட் இல்லைங்க, மாத்தி மாத்தி இல்லைங்க, மாத்தி பிரச்சனை. நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு வச்சு செய்யுங்க ராம்நாட்ல விவசாயி புரிஞ்சுக்காம இல்லாமலாம் வந்து அரசியல் பண்ணவே முடியாது. அதுக்குதான் வந்து அவங்க வன்னியரை சேர்த்துறாங்க, முக்கோளத்தோட சேர்த்துறாங்க, யாதவ சேர்த்துறாங்க, நாடாருக்கு எத்தனை கேண்டேட் கொடுத்துருக்காங்க தெரியுமா அவனுக்கு? பிஜேபியில அதை பண்றாங்க, சரத்குமார் சார் எல்லாமே எதுக்கு பண்றாங்க? எல்லாம் ஜாதி பாலிடிக்ஸ் பண்ணா மட்டும்தான் வலைக்கு வந்தா பண்றாங்க. அதை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கட்சி வளரலன்னு நீங்க பேசிட்டு இருப்பீங்க, சம்பந்தமே இல்லாம மேடை போட்டு பேசுற மாதிரி. அது உங்க விருப்பம், இப்படிதான் கட்சி வளர்த்த முடியாது, அதை பண்றாங்க தெளிவா. இல்ல இல்ல, நீங்க பிரசாந்த் ப்ரோ கிட்ட கேப்போம் அந்த கேள்வி. ப்ரோ நீங்க ஆக்சுவலி பிஜேபி உங்க உங்க தொகுதி சொல்லுங்க தம்பி, உங்க தொகுதி சொல்லுங்க. அவர் அவர் வந்ததுனால கேட்டோம். இந்த பிஜேபி காரன் எப்ப பார்த்தாலும் கை கைட்டு பேச விடுங்க. பிரசாந்த் ப்ரோ, அது என்ன ப்ரோ நைஸா லாஸ்ட் வீக்ல விஜய் ஃபேன்ஸ கோர்த்து விட்டுட்டு போயிட்டீங்க எங்கள? இல்லங்க, 2026 உங்க கலந்தானுங்க, அததாங்க சொன்னேன். இல்ல நீங்க டிஎம்கேட சண்டை போட்டு இருந்தீங்க நடுவுல. நாங்க இல்ல, நான் என்னன்னா இப்ப நான் பேசுறதுக்கு இந்த கத்து கத்துறாங்கல்ல, நாளைக்கு நீங்க பூரா பல லட்சம் பேர் உள்ள உட்காந்துருக்கீங்க, நீங்க எல்லாம் இறங்கினீங்கன்னா என்ன வாங்க அப்படிங்கறத எனக்கு ஒரே சிரிப்பா இருந்தது. என்னன்னா ஜென்ரலா என்னன்னா யாருமே திமுக எடுத்து கேள்வியே கேட்க கூடாது அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஏசி மகனே, அந்த மகனே, இந்த மகனே, பிராத்தல் மகனேங்கிறது, எது எடுத்தாலும் இந்த பிராத்தல் பிராத்தல்னே பேசிக்கிட்டு இருக்கிறது. இல்லை நான் பேசு, நான் என்ன சொல்கிறேன், ஒரு கேணத்தனமாக நான் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறேன்னா திருப்பி அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவேன்டா, இதெல்லாம் ஒரு கருத்தடா அப்படின்னு திருப்பி பேசு. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எவனை பார்த்தாலும் பேசி மகனேங்கிறது, ஏதோ இவனுக்கு தான் எக்ஸ்ட்ரா அறிவு இருக்கிற மாதிரி பேசுறது. இப்போ என்ன ஆயிரு என்ன தலை போயிருமா நான் கேட்குறேன், இப்போ திமுகவை எதிர்த்தா இல்லை எங்களை எல்லாத்துக்கும் தலை போயிருமா? ஒரு வாழ்க்கை மயிராக போச்சு, ஹார்ட்டாக் வந்து எத்தனையோ பேர் 30 வயசுல 35 வயசுல செத்து போகிறான். சரி இப்போ எதுட்டே செத்து போயிடலான்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன ஸோ என்னன்னா கருத்து பேசுகிறோம். நீங்கள் நான் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி என்ன மேட்டர்னா கொடைக்கானலில் மலை ஏறுறதுக்கு ஒரு ரோடு இருக்குது, அது ஃபுல்லாக வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் வந்தால் கூட்டமாக வண்டி நிற்குது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழியே இல்லையா? இவ்வளோ தான் கேட்டேன். வேறு வழினா கொடைக்கானலுக்கு மொத்தம் 3 வழி, மெயின் வழியே 3 வழி இருக்குது, டோட்டலாக 5 வழி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதில் ஒரு வழியில் ஏறுற மாதிரி இன்னொரு வழியில் இறங்குற மாதிரியும் பண்ணி அப்படி பண்ணாலுமே ஒரு 10 கிலோமீட்டர் வந்து உள்ளே தான் ஆகும். அது ஏதாவது ஒரு டைமிங் வச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா மலையில் ஏறுறப்போ வண்டிகள் வந்து டிராஃபிக் இல்லாமல் ஏறும். ஏறுறப்போ என்னென்னா டிராஃபிக்கோடு டிராஃபிக் ஜாமாக மலையில் இருந்துச்சுன்னா அந்த புகை பூரா அந்த மரத்துக்குள்ளே போகுது, இயற்கை வீணாக போகுதுங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆதங்கம், அவ்வளோதான். இதுக்கு தான் எனக்கு கருத்து சொன்னேன், வேறு ஒன்றுமே நான் சொல்ல. நான் திமுகவை பற்றியில் எதையுமே மென்ஷன் பண்ணல, எந்த கட்சி பற்றியுமே மென்ஷன் பண்ணல. மேலே வந்து உக்காந்துட்டுங்க கண்ட கண்ட வார்த்தை கோர்ட்டில், இதுவா அதுவா இவனே அவனே அப்படின்னு பேசுகிறப்போ அப்போ அதுக்கு திருப்பி பேசவே கூடாதுன்னு இவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க? இப்போ இதே எண்ணெய் மட்டும் கிடையாதுங்க, எண்ணெய் மட்டும் கிடையாது. ஒருத்தனை இப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அங்கே உடனே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஓத்தாங்க உம்மான்ட்டு போத்து அசிங்கசியமாக அவனை பேசி அங்கே ஆஃப் பண்ணிடுறது. ஏன்னா அவன் அதுக்கு மேலே அந்த அசிங்கத்துக்கு திருப்பி வந்து அவன் பதில் சொல்ல மாட்டாங்கிறது இவனுலேயே முடிவு பண்ணிடுறானுங்க. அதெல்லாம் கிடையாது, இல்லை காலம் மாறிடுச்சு. என்னடா என்னடா அவதூறு வர போவீங்க? என்ன நான் என்ன கஞ்சா கடத்துறேன்னா, என்ன இல்லை அபின் கடத்துறேன்னா, நான் என்னடா பண்ணேன், நான் என்ன வீடியோ ரிவ்யூ போடுறேன், ஒரு ஒரு கம்பெனி நடத்துகிறேன், சரி அது இல்லைன்னா என்ன இப்போ என்ன ஆயிரும், என்ன ஆயிரும்? பழைய பிரசாந்த் மாதிரி என்ன 10 ரூபா 5 ரூபாய்க்கு கஷ்டப்படுவேன், அவ்வளோதான், என்ன ஆயிரும்? ஆனால் ஒரே ஒரு எல்லாரும் ஒரு ஒரு முடிவு எடுத்துடுறோம், ஒரு சாயங்காலம் இவங்களை எடுத்து பார்த்துருவோம்டா அப்படின்னு நின்ட்டோம்னா என்ன பண்ணுவீங்க?
அதை தான் பண்ணீங்க. என்னன்னா சவுக்குன்னு ஒருத்தர் அவர் சும்மா சுத்திட்டு இருந்தாரு, அவர் பாட்டுக்கு வேலைப்பட்டு இருந்தாரு, அவரை போய் நோண்டு நோண்டு நோண்டிங்க. இன்னைக்கு என்ன அந்த ஆள் ஒரு ஆளை பெரிய ஆளைக்கு விட்டீங்க. எவனுமே ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனாலாம் உருவாகிறது இல்லை, நீங்கள் போய் போது நோண்டி அவனை உருவாக்கி விட்டுடுறீங்க. அதனால் அவன் செவனே வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாருமே என்னென்னா ஒரு அளவுக்கு தான் அவதூறை வந்து கேட்டுக்கிட்டு இருப்போம், ஒரு அளவுக்கு கேட்போம். அதுக்குன்னு வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டு ஏ பாண்டா இதை திங்கிறியா அதை திங்கிறியா என்னடா அதை திங்கிறியா அதை திங்கிறியா என்னடா சுயமரியாதை வெங்காயம் வெங்காய மரியாதை இல்ல பிரசாந்த் பிரசாந்த் ப்ரோ இல்ல பேசி முடிச்சிடுறேன், இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன். என்னன்னா என்னடா சுயமரியாதை பகுத்தறிவு, மணல் திருடுறவன் மலையை உடைக்கிறவன் இவனு எல்லாம் அமைச்சராக இருக்கிற வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு எல்லாம் அங்கே உட்காந்து எல்லாம் உட்காந்து அப்போ அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணால் அதெல்லாம் சுயமரியாதை. இங்கே என்னென்னா ஒரு கேள்வி கேட்டோம்னா கேள்வி கேட்டோம்னா அதுக்கு திரும்பி வந்து பார்த்தோம்னா ஓத்தாங்கம்மாங்கிறதா சுயமரியாதையா? நான் கேட்குறேன், என்ன என்னை திட்டுங்கடா வேண்டாங்களே, நீ நியாயமான வார்த்தைகளை என்றைக்கு வேணால் எப்போ வேணால் திட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் ஏற்றுக்கிறேன். நிறைய பேர் இப்போ நம்ம நண்பர்களே நிறைய பேர் கழுவி ஊற்றுவீங்க, அதெல்லாம் ஓகே, நம்ம தப்பு செய்யும் போது நிச்சயமாக பண்ணுங்க. எதுக்கே அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஓரளவுக்கு மேலே எதுக்கு? அது எவ்வளோ எவ்வளோ நேரம் கேட்போம்? இல்லை அதுக்கு காரணம் தலைவா, நீங்கள் எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுறதுனால அந்த ஒரு பிரச்சனை வருதோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஓ இல்லை இல்லை கார்த்தி, நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் கார்த்தி, நான் இப்போ பிஜேபி கூட தான் விமர்சனம் பண்ணுறேன் சரியா? பிஜேபிக்காரன் அவ்வளோ தரத்தாலும் திட்டுறதில்லை எனக்கு, அவங்கள பெருசாக எங்கள் அவன் அவங்க கூட உடன்பாடு கூட இல்லை தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கருத்தை கருத்தால் திருப்பி பேசுகிறான், திருப்பி பேசுகிறான், திருப்பி பேசிட்டு ஒரு ஏதாவது ஒரு நூற்றில் ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கேவலமாக பேசுகிறாங்க அவ்வளோதான், அதுவுமே ரேராக தான் நடக்குது. கரு நீ திருப்பி கண்டிப்பாக கருத்தாக பேசு, நீ லூசுத்தனமாக பேசுகிறடான்னு சொல்லு. நான் ஏதாவது வந்து ராகுல் காந்தியை பாராட்டினா ஒருத்தடே ஐயோ யாரா அவன் ராகுல் காந்தி பாராட்டுறியே உனக்கு என்னன்னு தெரியுமாடா, உனக்கு விவரம் ஏதாவது தெரியுமாடான்னு நீ பேசு, அது கண்டிப்பாக பேசுறாது, அது நியாயங்கிறது நான், அது பிரச்சனையே இல்லை கார்த்தி. இங்கே இங்கே திருப்பி பேசுறது பிரச்சனையே இல்லை கார்த்தி, இப்போ நீ பேசுறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ வந்து இப்போ பிஜேபி கா சப்போர்ட் பண்ணி நீ பேசுறேன்னா அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. இதுக்கு உட்கார்ந்து குண்டா நீ போய் பீ தின்னு இதெல்லாம் என்ன என்ன வார்த்தைகள் இதெல்லாம் ப்ரோ? இப்போ ப்ரோ இப்போ அண்ணாமலை அண்ணாமலை வந்து அந்த அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் அகேன்ஸ்ட் டிஎம்கே வந்து கரெக்டு தானா? இல்லை சில டைம் பார்த்தா அது சரின்னு கூட தோணுதுங்க, ஏன்னா நீங்கள் இது இப்படி டீல் பண்ணுவீங்க நீங்கள் எனக்கு ராஜீவ்காந்தி திமுகல இப்ப இருக்கிற வைகோ அவர்கள் பேசாததையாடா பேசிட்டேன், ஏன்டா அவங்க எல்லாம் தலைவரை வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு தீப்பெட்டி சட்டத்துல வந்து நிக்க வைக்கிறீங்களா? நான் வைகோ பேசினதை எடுத்து ஒரு வீடியோ போட்டா, ஒரு 40 வீடியோ போட்டா கழிவு கழிவு ஊத்திருப்பாரு. அதை விடு, எங்க எங்க உலகநாயகன் கமலஹாசன் பேசாதடா உங்களே, ஏங்க பெரியார் பேசாததா? நீங்க என்ன இப்ப வந்து போட்டீங்க கரண்ட்டுக்கு, பெரியார் பேசினதில் எடுத்து போட்டா திமுக காரணம் வந்து அது அது ஒண்ணு வச்சு ஆஃப் பண்ணிடலாம் அவங்களுக்கு. நான் அதான் இல்ல நான் தான் சொல்றேன், நான் அவங்க எல்லாம் பேசாததான் நம்ம நான் என்னடா யாரடா அவதூறு பேசுறேன், நான் எந்த அமைச்சர் அவதூறு பேசுறேன், யார தனிப்பட்ட தாக்குதல் பண்றேன், யாரோட பர்சனல் வாழ்க்கை எடுத்து பேசுறேன், எந்த திமுக காரனுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து தேவையில்லாமல் நம்ம பேசுகிறோம், எதுவுமே கிடையாதுங்க. கொள்கையை பற்றி பேசுவோம், என்னடா அது ஒரு 500 ரூபா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏண்டா சிலிண்டர் 1000 ரூபாயிலேருந்து 500 ரூபா எப்படா குறைப்பீங்க அப்படிங்கிறதான் நம்ம கேள்வி. டோல்கேட் உடனடியாக நீக்கப்படும், காலையிலேயே இன்னைக்கு நைட்டு போயிட்டீங்கன்னா காலைல 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் இருக்காது, நைட்டோட நைட்டாக நீக்கப்படும்னா இது என்னடா உலக காமெடியாக இருக்குது ஏண்டா? இதெல்லாம் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது இவங்க. அப்படி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிறப்ப டிஆர் பாலனை வந்து அமைச்சராக இருக்கிறப்ப இந்த டோல்கேட்டே கொண்டு வந்தாங்க, எப்படா நீக்குவீங்க திடீர்னு ஒரு சாயங்காலத்தில்? இந்த இப்போ நீட்டை நீக்கிறேன் நீக்கிறேன்ட்டு இந்த மூணு வருஷமாக நீக்கிட்டு இருக்கீங்கள, இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்டால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய கோபம், உடனே வேசி மகனே வேசி மகனேங்கிறது. என்னடா வேசி மகனை, என்ன வேசி மகனை? நீ எப்படி ஒரு தமிழ் தாய்க்கு பிறந்து வளர்ந்தியோ அதே மாதிரி தான்டா நானும் பிறந்து வளர்ந்துருக்குறேன்.
உனக்கு எப்படி ரோசமா அவ பால் ஊட்டி வளர்த்தாலோ அதே மாதிரி தாண்டா மயிராண்டிகளா எனக்கும் பால் ஊட்டி வளர்த்துருக்குறா. உனக்கு என்ன ரோசம், உனக்கு என்ன கோவம் இருக்கோ அதே தாண்டா எனக்கும் இருக்கு. அதனால ஓரளவுக்கு எல்லாரும் என்னன்னா, ஓரளவுக்கு எல்லாருமே பொறுத்து பேசாம எல்லாருமே மட்டங்கி ஒட்டுங்கி படுத்துக்கிட்டே போகணும்னு நினைக்காதீங்க. ஒன்னு செத்துற மாட்டான் அந்த பிரசாந்த். என்ன மயிர் இருந்தது என்கிட்ட 2011 ஆரம்பிக்கிறப்ப, என்ன இருந்தது கையில? ஒன்றும் கிடையாது, 100 ரூபா இருந்தது. அதுலேருந்து ஆரம்பிச்சு இங்கே வந்தோம். திருப்பி போனால் என்ன போயிடும், காசு போகும், அவ்வளோதான். மயிராக போச்சு, தூக்கி வீசிட்டு நிற்போம். ஒரு ஆளாக நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, கூட ஒரு 50 பேர்த்த சேர்த்துக்கிறோம், நிற்கிறோம், உண்மை மட்டும் பேசுகிறோம். அப்படி தாங்க குறுக்க நிற்கிறாங்க எல்லாரும். இன்னைக்கு அரசியல் வந்தவங்களாம் ஏன் வந்தான்னா நமக்கு புரியுது இப்போ தான். ஏன்னா அதுக்கு தான் வந்திருப்பான். இந்த மாதிரி வெறுத்து போய் தான் ஒரு சாயங்காலம் யோசிச்சு சரி பாத்திரலாண்டா ஒரு கைன்னு உள்ளே வந்திருப்பான். அதனால தயவுசெய்து சொல்கிறேன், இங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்பவெல்லாம் நம்ம வேலை கிடையாது. நான் என் வேலையெல்லாம் திமுகவை பற்றி அவதூறு பேசுகிறதோ, பிஜேபி பற்றி அவதூறு பேசுகிறதோ, அதிமுகவை பற்றி அவதூறு பேசுகிறதோ எல்லாம் என் வேலை கிடையாது. நான் வந்து சினிமா ரிவ்யூ பண்ணுறேன், பிடிச்சா பாரு. ஏங்க அரசியல் பேசுனா அவதூறுலாம் வரதாங்க செய்யும். இல்லை கார்த்தி, எனக்கு அவதூறு பிரச்சனை இல்லை கார்த்தி. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தொடர்ந்து பேசும்போது அதுக்கான பதிலடி இது, அவ்வளோதான். நீ திருப்பி அவதூறு பேச அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதுக்கு ஒரு பதிலடி இருக்கணும்ல கார்த்தி. நீ இப்போ நீ உன்னை பற்றி பேசுகிறப்ப நீ ஒரு பதிலடி சொல்கிறல, அதற்கான பதிலடி இது, அவ்வளோதான். நான் அது அது என்னன்னா, நமக்கு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறப்பெல்லாம் நான் உட்காந்துட்டு கேட்கேன்னு அழுகுவேன் குழந்த மாதிரி. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அறிவு இல்லை, மெச்சூரிட்டி கிடையாது. இன்னைக்கெல்லாம் வயசாகி போச்சு, ஒன்றும் ஏறாதுங்க. வாழ்க்கையில் எல்லாமே இழந்து பார்த்தாச்சு. வாழ்க்கையில் என்னென்ன இழக்கணுமோ எல்லாமே வாழ்க்கையில் இழந்தாச்சு. உனக்கு புதுசாக இழக்கிறக்கெல்லாம் ஒரு மயிரும் கிடையாதுங்க. நின்று பார்ப்போம் என்ன தயாருது. அட கடைசிக்குங்க நம்மளால ஒரு 10 என்ன நாம் வளர்த்து இந்த மண்ணுக்கு வந்து ஒரு 1000 பேர்த்துக்கு நல்லதாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போனால் செத்து தான் செத்து போவோம். என்ன ஆயிரப்போகுது, என்ன ஆயிரப்போகுதுங்கிற நான் ஒன்று எவனுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் சாவறதுக்கு, ஒரு 1000 பேர்த்துக்கு பிரயோஜனமும் செத்து போயிடுவோம், என்ன ஆயிரப்போகுது. ஸோ அது இந்த மிரட்டல் உருட்டல், நீ நாளைக்கு இப்படி ஆயிடுவேன், நீ வந்து 6 மாதத்தில் என்ன ஆயிடுவேன், என்னடா ஆயிடுவீங்க, என்னடா பண்ணிடுவீங்க, நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, உங்களுக்கு இந்த ரவுடி கும்பலாடா நான் கேட்குறேன். ஜஸ்ட் அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த ரேண்ட். நன்றி தம்பி, சொல்லுங்க தம்பி, என்னமா சொல்ல வந்தீங்க? இல்லை இல்லைண்ணா, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவர் கார்த்திக் ப்ரோ வந்து அங்கே பிஜேபி பயங்கரமாக வளர்ந்துருக்குங்கிறத வச்சு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க அப்படிங்கிறக்க உங்களோட கேட்டேன். பயங்கரமாக வளர்ந்துருக்கு எனக்கு தெரில நண்பா, எனக்கு அவ்வளோலாம் தெரில. ஆனால் வந்து ஒன்று சிக்னிஃபிகண்ட் ஓட்டர் இது வந்து எல்லா பக்கமுமே எல்லா தொகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா, சரி என்னென்னா பிஜேபியும் ஒரு டாப்பிக்காக பேசுகிறோம். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கே கிடையாது, அதுதான் உண்மை. என்னென்னா திமுக அதிமுக இந்த ஊழல் அந்த ஊழல், நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா 2014 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு மேடையில் பேசுவாங்க, கலைஞரையா பேசுவாங்க, அவ்வளோதான். இந்த ரெண்டு சண்டை தான் மேஜராக இருக்கும். அப்புறம் நடுவில் இந்த காமெடியன்ஸ் மாதிரி சிறு சிறு கட்சிகள் இதெல்லாம் வந்து சும்மா அங்கங்கே வந்துட்டு போகும். பட் இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி ஐயா அவர்களை பேசுகிறோமோ, ஸ்டாலின் ஐயா அவர்களை பேசுகிறோமோ, அதே அளவுக்கு இன்றைக்கி அண்ணாமலை அவர்களையும் பற்றியும் பேசுகிறோம் நம்ம. அந்த ப்ராமினன்ஸ் வந்து யாருனாலையுமே நெக்லெக்ட் பண்ண முடியாது, மறக்க முடியாது, உண்மை அது. அவர் வந்து இன்னைக்கு எல்லா வழக்கம் போல தான் எல்லாருமே ஹேட் பண்ணுறது தான் என்ன. ஸோ நான் இன்றைக்கே சொல்கிறேங்க, இன்றைக்கி சொல்கிறேன், இவ்வளவு பேசிட்டு நாளைக்கு ஒரு காலத்தில் திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் ஆச்சரியப்பட்டுக்காதீங்க. ஏன்னா இது முன்னாடி நடக்காமல் இருந்த ஒரு விஷயம் கிடையாது. நான் இது இன்றைக்கி சொல்கிறேன், ஏன்னா அவங்க வாஜ்பாய் கூட கூட்டணி வைத்தப்போ அன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து கோத்ரா ரயில் சம்பவங்கள்லாம் நடக்கிறப்போ, இல்லை மோடி மிகவும் நல்லவர்னு சொல்லப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் தான் இருந்தாங்க. அதனால் வந்து ஸோ அதனால் வந்து இது திருப்பி நடக்கிறதுக்கு இதே நாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உதயணனோ அண்ணாமலை அவர்களோ கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா பொலிட்டிக்ஸு சாதாரணம், இதெல்லாம் சாதாரணம். ஆனால் உண்மை என்னென்னா அண்ணாமலை அவர்கள் கேளு, சட்டை போட்டி விடுறீங்க, முடியாதுல்ல. ஓ அப்புறம் இட்டிஸ் பிரசாந்தங்கிற இழிச்சவன் அவனை கேட்கலாம், அவ்வளோதான். அப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சி வச்சுருந்தா நானும் இது பண்ணிவிட்டு எம்பி சீட் வாங்கிக்கலாமா நான் கேட்குறேன்.
அப்ப இன்னைக்கு வந்து இந்த கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒருத்தர் நம்ம ஈஸ்வரன் சுத்திட்டு இருக்காரு. அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் நம்ம ஜாதி வெறியா பேசுனதெல்லாம் பார்த்தோம். அப்ப நீ நியாயமா என்ன ஒண்ணிருக்கணும், நீங்க ஆகாது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு இன்னொருத்தர் யாரும் போட்டுக்கணும், இன்னொரு கேண்டிடேட்டு தானே போட்டீங்க. என்ன அப்ப என்ன நான் நான் என்ன தப்பா பேசிட்டேன், நான் என்ன பேசாது, இவங்க எல்லாம் பேசாதையா நான் பேசிட்டேன். இப்போ கம்மிங் டு அண்ணாமலை, நான் சொல்றது என்னன்னா ரொம்ப சிம்பிள், என்னன்னா அண்ணாமலை வந்து இஸ் கெய்னிங் லாட் ஆஃப் ப்ராமினன்ஸ். ஆமாம், அவர் மீது எல்லாம் வந்து குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது தான். அரகண்டா பேசுகிற அப்படி அப்படிங்கிறதெல்லாம் எனக்குமே பெருசாக பிடிக்கல. சில டைம்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவராக பேசிடுற அப்படி இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. ஆனால் ஷோமி எ பர்ஃபெக்ட் பொலிட்டீஷியன் இன் தமிழ்நாடு, ஷோமி சம்மன் ஹூ இஸ் பர்ஃபெக்ட். என்ன பிரச்சனை, என்னாச்சு? ஒன்னு பழஞ்சி இல்ல இல்ல, என்ன உதயநகர் பேசலாமா? இல்ல இல்ல, என்ன தேவையில்லாம எதுக்கு போய் இப்ப ஏதோ ஒரு கேள்வி கேட்டா அசிங்கசமா வந்துட்டு இல்ல பாலாஜி. நம்ம அவரு பாவம், அவரு ஏன் போய் அவரு உட்கார்ந்து எலெக்ஷன் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. இல்ல பாலாஜி, என்னன்னா நான் நீங்க இப்ப இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு 100 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அவங்களுக்கு எகேன்ஸ்டா ஓட்டு வந்ததுன்னா அது அவங்களுக்கு நஷ்டம் தானே? இல்ல பாலாஜி, இது நாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்குலாம் நான் என்ன, இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, நீங்க இப்ப இந்த இந்த வார்த்தை பேசுறீங்கல்ல இதுலயே, ஆமா இவர் கேக்குறதுல நியாயம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 100 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா அவங்களுக்கு இல்ல பாலாஜி, இது என்னன்னா வெறுப்புளப்பு. நாம என்னன்னா இருக்கிற வெண்டிங் அவுட் தான். ஏன்னா நமக்கு தெரியும் இது ரெக்கார்ட் ஆகுது, இதை வச்சுக்கிட்டு கட்டிங் ஒட்டிங் இதெல்லாம் என்னென்ன நடக்குங்கிறதெல்லாம் இல்ல. யாரு உங்களை வந்து திட்டினாங்களா இல்ல ட்விட்டர்ட்ட கமெண்டா? இல்ல ட்விட்டர்ல பாலாஜி, என்னன்னா நாம கொடைக்கானல்ல இவ்வளவு டிராபிக் ஆயிருக்கு என்னன்னு கேக்கலாம், இதை எப்படி மாத்தலாம் அப்படின்னு ஒரு கருத்து கேக்குறாங்க. அதுக்கு என்னன்னு சௌரியத்துக்கு நாம என்ன, அதாவது ஏதாவது ஒண்ணு திமுக பத்தி நம்ம ஒண்ணு பேசியிருந்தோம், தப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தோம்னா அதுக்கு திருப்பி வந்து ஒரு எதிர்வாதம் வைக்கிறது பிரச்சனை இல்லை, அப்பவுமே எதிர்வாதம் வைக்கலாம், அவ்வளவுதான். சும்மா வளர்ச்சி எதை எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா மலம் தின்னு ராபின்சன் அடிச்சா ராபின்சன் என்னையா பண்றீங்க? ஏன் எப்படி நம்ம பிரசாந்த் எப்படி பண்றீங்க? சரி பிரசாந்த், நான் மேல வந்ததே உங்ககிட்ட, இப்ப நீங்க மதன் கௌரி அண்ணாமலை என்ட்ரி பண்ண மாதிரி நீங்க ஏன் சிங்க ராமச்சந்திரனை என்ட்ரி பண்ணக்கூடாது? நிச்சயமா பண்றோம் பாலாஜி, நாளைக்கே பண்ணிடுவோம். அதான் பண்ணி ஒண்ணு போடுங்க. நிச்சயமா நிச்சயமா பண்ணுவோம். என்னுடைய நண்பர் பாலாஜி, நாங்க வந்து அதிமுக ஐடி விங்ல 2013-14 இருக்கிறப்போ ராமச்சந்திரன் எல்லாம் ஒரே ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருப்போம். செம்ம டைப் ஆளு. ஒரு தாட்டு ஓபிஎஸ் பார்க்க போகும்போது சிங்கே தான் என்னை கூப்பிட்டு போய் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலா அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. செம்ம டைப். நான் எடுத்துட்டா போகுது, என்னத்தான் இருப்பது. ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுங்க. நிச்சயமா போடுவோம் பாலாஜி, நீங்க இப்ப சொல்லிட்டீங்களா? நாளைக்கு பேசிடுறேன் காலையில. ஓகே. ராபின்சன் என்ன எங்கால போய் எப்படி அடிக்கிறீங்க? அவங்களுக்கு எல்லாம் வேற வேலை வெட்டியே கிடையாது ஐயா. தம்பி ராபின்சன் பாவாங்க. காத்து ஒரு நாலு சாத்து சாத்து ராபின்சன், அப்பதான் சரிபட்டு வரும். அண்ணா சார்பா சாத்து. சார் யார் சார் எனக்கு பிரசாந்த் அண்ணன்? பிரசாந்த் வந்து ப்ரோ வந்து ஏடிஎம்கே சொல்லும் போது மத்த கட்சி ஆளுங்க பண்றாங்க, பிஜேபி சொல்லும் போது இது வந்து நடக்கிறதான் பண்ண முடியாது. ஆனா டிஎம்கே சொல்லும் போது எல்லாரும் போய் அதிகமா, எனக்கே குழப்பமா இருக்கு பிரசாந்த். நீங்க சில டைம் நீலகிரி சொல்றீங்க, சரி ஓகே, அப்ப நீங்க டிஎம்கே அகைன்ஸ்ட் பண்ணுங்க, டக்குன்னு பார்த்து பிஜேபி சொல்றீங்க, டக்குனு ஏடிஎம்கே சொல்றீங்க. என்னன்னா நமக்கு இங்க யாரு ஜெயிச்சும் தோத்து நமக்கு, எனக்கு பர்சனலா ஒண்ணும் அதுல பெரிய ஈடுபாடு இல்லை ராமச்சந்திரன். எனக்கு என்னன்னா இங்க யாரு நல்லது பண்ணாலும் ஜெயிங்கப்பா, எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா அப்போதைக்கு இப்போ ராகுல் காந்தி பார்த்தா அந்த ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் போடுறாங்க டிஎம்கே, பார்த்தா சூப்பரா இருக்கு. அந்த கோயம்புத்தூர் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கூட்டியிருக்காங்க, ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருக்கிற மாதிரி தோணுது. ஓ சூப்பரா இருக்கே அப்படின்னு நம்ம போடுறோம், அவ்வளவுதான். ஒரு கமெண்ட்ரி தானே தவிர ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் அறிவு எல்லாம் நமக்கு இல்ல ராமச்சந்திரன். பட் ஆனா நியரிங் டு எலெக்ஷன், நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க, ஏடிஎம்கே வந்து இப்ப 2 வருமா இல்ல 3 போயிருவாங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு 5-8 சீட்டு வந்தா பெரிய ஆச்சரியம் நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே வர வாய்ப்பு தான், நான் சொல்றது வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. எதுல, ரெண்டாவதா மூணாவதா? எனக்கு தெரிஞ்ச ரெண்டாவது இடம் கண்டிப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, ராபின்சன் கேக்குறது ரெண்டாவது வருவாங்களா மூணாவது வருவாங்களா? நீங்க 5-8 ஜெயிப்பாங்கன்றீங்களா?
நிர்வாகிகள் கூட ரெண்டு மூணு பேர்த்துட்டு பேசுறப்ப சொன்னாங்க, அவங்களுமே என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய சுணக்கம் இருக்குது நிறைய வந்து பாத்தீங்கன்னா. ப்ராப்ளம் என்னடா பிரசாந்த், இப்போ நீங்க வந்து ஒரு கட்சி தலைவர் வராருன்னு காசு கொடுத்து கூப்பிடுறீங்கன்னா நீங்க வந்து இல்ல இல்ல அப்படி கிடையாது, இல்ல இல்ல யூஆர் ஃபோர்ஸ் டு ஷோ ஸ்ட்ரென்த் போது நீங்க வந்து ஏதோ ஒரு ஒரு யூஆர் பிளேயிங் ஒரு டிஃபென்ஸ் மாதிரி ஏதோ பார்த்து பயந்துருக்கீங்க, ஏதோ பார்த்து பயந்துருக்கீங்க அதானே, யாரையோ பார்த்து பயந்துருக்கீங்க அதானே. தேவைப்படுது எல்லா பார்ட்டிக்கும். ஒரு எடப்பாடி அவர் எடுக்கிறதா ஒரு போல் மாதிரி போடுங்க, என்னென்ன கேக்கலான்னு. பட் ஆனா நீங்க எடப்பாடி எடுங்க எடுக்காம போங்க, ஆனா சிங்கை எடுங்க. இல்ல சிங்கை ராமச்சந்திரன் கண்டிப்பா எடுக்கிறேன். எனக்கு என்னன்னா இந்த பர்டிகுலர் இந்த ஏழு எட்டு நாள ஆனா பிரசாந்த், நீங்க இந்த 2014 ராகுல் காந்திய இவர் அர்ணப் கோஸ்வாமி எடுத்த மாதிரி பண்ணி விட்டுறாதீங்க. பிரசாந்த் ப்ரோ, ஒன்னே ஒண்ணு கணபதி இருக்கிறாருல ஆப்போனன்ட், அவரை பத்தி எப்படி நீங்க நிறைய பேர் வந்து டிஎம்கே சைடுல அதிக சப்போர்ட் இருக்கும் சொல்றாங்க சில பேர். இல்ல ராமன்சன், என்னன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல வேட்பாளர் தான். இல்ல ஒரு மேயரா இருந்தவர் தானே அவரு. பெரிய இங்க என்னன்னா அவரை பத்தி பெரிய பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் இல்ல ரெண்டுமே இல்ல அவரு அவரை பத்தி. செந்தில் பாலாஜி சொன்னாரு கொஞ்சம் செந்தில் பாலாஜி சொல்லி கேக்குற செந்தில் பாலாஜி சொல்லாமதான் கொங்குல வந்து இப்ப எல்லா எலெக்ஷன் கேம்பெயின் நடக்குது. செந்தில் பாலாஜி சொன்னாவே இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு மேயரா இவருக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது, இவருக்கெல்லாம் கிடையாது. செந்தில் பாலாஜி சொல்லிதான் நிக்க வச்சிருக்காங்க. எனக்கு வந்து திமுக க்ளோஸ் ஆளே சொல்லிருக்காங்க இத, செந்தில் பாலாஜி சொல்லிதான் இந்த கேண்டிடேட்டே நிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராட்டஜியே தலைவன் செந்தில் பாலாஜி தான். ஆமா, கம்யூனிகேஷனே தலைவன் செந்தில் தான். பட் ஆனா கொங்குல வந்து அவங்க ஒரு எஃபெக்டிவா பண்ண மாதிரி தெரியல. பண்ணிருக்காங்களா? நீங்க அங்க தான் இருக்கீங்க. யார் பாலாஜி? டிஎம்கே பாலாஜி. கொங்கு பொறுத்த வரைக்கும் பாலாஜி இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பீக் கவர் அது இப்ப ஆக்சுவலா ஹோல்டுல இருக்கு. இடையில வந்து அந்த பீக் கவர் சார்ஜ்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா, பவர் டேக்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த விஷயம் தெரியுதெல்லாம் நிறைய அஃபெக்ட் பண்ணுச்சு. அது வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் எதிர்ப்பு வந்தோடனே வந்து ஹோல்டில் பண்ணி வச்சுருக்காங்க. கொங்குவோட இன்னொரு பெரிய பிரச்சனை கொங்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே என்னென்னா இந்த வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடிய மாட்டேங்குது. ஐ மீன் இடத்துல வீடு கட்டுறது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா சில லட்சங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அப்ரூவல்ஸ் எல்லாம் வர மாட்டேங்குது. அது ஒரு பெரிய தலைவலி. அதே மாதிரி அது அதுக்கும் ஆட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் தான் அவங்க ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு உயர்த்திட்டாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் 2017 என்னுடைய இந்த ஃபிளாட்டை ரெஜிஸ்டர் பண்ணேன், அப்போ அதிமுக ஆட்சி தான். நான் என்ன பண்ணிட்டேன், ஐசிஐசிஐ பேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு விட்டேன். பாத்துக்கலாம், ஐசிஐசிஐ பேங்க்காரன் கதறான், சார் ஒன்றும் டாக்குமெண்ட்டே வரல டாக்குமெண்ட்டே வரலன்னு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கேட்டா, நீங்க பாட்டுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இது பண்ணிட்டா வந்துருமா, காசு கொடுத்தா தான் சார் வரும் அப்படின்றாங்க. அப்புறமா அவன் சொல்றான் இன்னொரு வார்த்தையும் சொல்றான், அவங்க நான் வாங்கின மாதிரி குஷ்பு சுந்தர் அவங்களும் ஏதோ வாங்கிட்டாங்க, அவங்களுடைய டாக்குமெண்ட்டே ஒரு மாசமா இங்கே தான் இருக்கு, காசு கொடுத்தா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியே வாங்குறானுங்க. அதனால வந்து அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட் கரப்ட். அது வந்து யார் ரூலிங்லாம் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு ஒரு போஸ்ட்டுக்கு வராங்கல்ல, அவங்க அவ்வளோ பிரைப் கொடுத்துட்டு தான் வராங்க. அப்ப அவன் வந்து கக்கனும் கர்ம வீரர் காமராஜர் அவன் எல்லாம் இருக்க மாட்டான். அவன் இருப்பா, அது யார் ஆட்சி வந்தாலும், நாளைக்கு அண்ணாமலை வந்து அண்ணாமலை ஆட்சியில வந்தாலும் சரி, யார் வந்தாலும் இதே நிலைமை தான். அதனால வந்து எவன்களெல்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனா நீங்க சொல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ரெண்டு மடங்கு ஏத்திட்டாங்க, அது வேணா நீங்க அதை சொல்லலாம், அவ்வளவுதானே. தவிர பிரைப்ப பேச முடியாது. பிரைப் வந்து எல்லா ரூலிங்லயும் வரும்.
மக்கள் வந்து பழக ஆரம்பிச்சாங்க. ஒரு மாசம் இல்ல இல்ல ராபின்சன், நீங்க துபாயில இருந்து பேசுங்க. இங்கெல்லாம் வந்து அதாவது துபாயில எல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயத்த மீறறதுக்குதான் லஞ்சம், இந்த வேலையை செய்யறதுக்கே லஞ்சம் தான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல. சார் அதான் சார் சொல்றேன், நீங்க கொடுத்தாதான் சார் பேப்பர் மூவ் ஆகும். கிடையவே கிடையாது ரபின்சன். இல்ல ரபின்சன், நீங்க என்னன்னா அது அது அவ்வளவு தூரம் வந்து நெட்வொர்க் பண்ணி அது ஒரு மாதிரி எப்படின்னா அது ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக் மிரட்டல். அது அதாவது என்னோட நான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ராபின்சன், என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த இது ட்ரிபிள் கேன்ல அந்த அமீர் மகளுக்கு ஆப்போசிட்ல இருக்க ராயப்பேட்டை அமீர் மகளுக்கு எதிர இருக்கிற அந்த ராயப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் தான் நான் இதுல சொல்றேன். வந்து அவன் ஒருத்தன் இந்த எடுப்பிடி மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஸ்டாஃபே கிடையாது, புரியுதா? அவன் வந்து அவனா காசு வாங்குறான், அதுவும் எங்க கூட்டிட்டு போறான்னா வெளியில கூட்டிட்டு வரான். அப்புறமா அவங்ககிட்ட சொல்றேன், எங்க இதெல்லாம் இருக்கு, எங்க சிசிடிவி எல்லாம் எங்க, அதெல்லாம் வேலையே செய்யாதுங்கன்றான். இந்த லட்சணத்தால் தான் அரசு இயந்திரங்கள் இயங்குது. அதனால வந்து நீ வந்து ஏதோ வந்து கக்கணும் கர்மம் வீரம் இருக்கணும். அதுக்கு காரணம் வந்து இப்ப மக்கள் வந்து நான் வந்து பத்து வாட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுக்கு போயிட்டே இருக்க முடியுமா, எனக்கு வேற வேலை இல்லையா? அப்ப நான் ஐ வாஸ் ஃபோர்ஸ்டு டு கிவ் பிரைப். அதாவது இதுக்கு ராபின்சன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், திமுக காரனே அவனோட லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணனாலும் லஞ்சம் கொடுத்தாவணும். திமுக உதயநிதி ஸ்டாலினே அவருடைய லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும்னால கொடுத்தாவணும். ஏப்பா நம்ம ஆளுங்கதான்ப்பா கொடுத்தாவணும். ஏன்னா அது வந்து அரசு அரசு வேற, கட்சி வேற, கவர்மெண்ட் ஆபீஸ் வேற. இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது உண்மைதான், அது உண்மைதான் சார். அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இல்ல இல்ல இல்ல, நிறைய பேருக்கு ரபின்சன் என்னன்னா இந்த மிடில் கிளாஸ் எல்லாம் அவன் பாவம் ரபின்சன் அவன் போய் இல்ல பிரசாந்த் ப்ரோ, நம்ம அண்ணன் பண்ண போறோம்போது திடீர்னு வந்து ஆபீஸ க்ளோஸ் ஆகுது, ஈவினிங் வர சொல்றாங்க. ஈவினிங் வர சொல்றாங்கன்னு பார்த்தா சரி ஓகே, எப்ப அவங்க மட்டும் போங்க, பிளட் ரிலேஷன் மட்டும் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா எனக்கு சாத்தன மாதிரி தான், என்னடா சிசிடிவி இருக்கு, நாளைக்கு முன்னாடி ஏதாவது இது வருமானு. நீங்க வேற பாலாஜி, அவன் என்ன சொல்றான்னா அது என்ன ஃபுட்டேஜ் ரெக்கார்டை எவன் பாக்குறான், ஐயர் அபிஷியல் பாப்பான், எல்லாமே ஐயரா இருக்குதா, அவன் மட்டும் என்ன பண்ண போறான் இவனுக்குல. ஏன் இத பர்டிகுலரா சொல்றேன் பாலாஜி, அவினாசி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ங்கிறது இங்க சுத்தி இருக்கிற இந்த சார் ஒண்ணே ஒண்ணு, இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த இந்த குரூப் 1 எக்ஸாம் எல்லாம் இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, அது எப்படி? நான் உண்மையா சார், ஏதாவது இந்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்ல இந்த போஸ்டிங் தெரியும், எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியல. ஆமாமா, கவர்மெண்ட் இவங்க எல்லாம் இந்த படிச்சுட்டு எக்ஸாம் கவர்மெண்ட் ஆபீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் ட்ரைனிங் எல்லாம் எழுதிட்டு எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் டிஎம்கே மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. செம்ம கடுப்புல இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் போஸ்டிங்கே போடல, போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? அந்த இவரு உதய் ஃப்ரெண்டு தானே மினிஸ்டர், அன்பில் மகேஷ், அந்த அவங்க அவரை அந்த டிடிபி வாசல்லையே வந்து பயங்கர போராட்டம் நடந்தது, எந்த டிவியும் பெருசா காட்டல, இந்த யூடியூப் சேனல் சொல்லி தான் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து செம்ம கடுப்புல இருக்காங்க. எடப்பாடி ஆட்சியில பெருசா வரும், ஏன்னா எல்லா நியூஸ் சேனலும் போடும்.
இந்த ஆட்சியில எல்லா நியூஸ் சேனலும் தைரியமா போடாது. எடப்பாடி அவர் வந்து இல்ல கண்ட்ரோல் பண்ணல, ஏன்னா அவர் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கே அவர் போராடிக்கிட்டு இருந்தாரு அந்த 4 வருஷம். அதனால அவர் இதை பத்தி எல்லாம் கண்டுக்கல. இதே சவுக்கு சங்கர் தான் சொன்னாரு எடப்பாடியை பத்தி 21 வரைக்கும். இன்னைக்கு சவுக்கு அவங்க கட்சிக்கு காசை வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காருல்ல, அது மாதிரிதான் இதெல்லாம் அப்படிதான். இல்ல கம்ப்ளீட்டா என்னன்னா ரவிசன் கம்ப்ளீட்டா ஒருதலை பட்சம் தான், இதுல டவுட்டே வேண்டாம். வெறும் யூடியூப் சேனல்ல தான் இன்னைக்கு நியூஸே வருது வெளில, அவ்வளவுதான். கம்ப்ளீட் ஒருதலை பட்சம் மீடியாவை நம்பி, இல்ல அதனாலதான் இது தெரிஞ்சுதான் இந்த மினிஸ்டர் 21 சொல்லியிருக்காரு எல்லா கவர்மெண்ட் போஸ்டிங்ஸும் நாங்க போட்டுருவோம் அப்படின்னு. நேத்துக்கு முந்தைய அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நேருவோ என்னவோ நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். என்ன இது கிரவுண்ட் லெவல்ல பெரிய லெவல்ல பெண்டிங். சரி பாலாஜி அதை விடுங்க, எங்க மேல யார் ஜெயிப்பா, எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் ஃபார்ம் பண்ணுவாங்க, மேல ஜி தான் ஸ்வீப், அதுல என்ன கேள்வி. எங்க உதய ராகுல் காந்தி ஜி இது இருக்கு தமிழ்நாட்டுக்கு எத்தனை வாட்டி, இவங்க என்ன என்ன மிஞ்சி போனா ஒரு 3 தொகுதி ஜெயிப்பாங்களா மேக்சிமம். எத்தனை வாட்டி வந்துட்டு போயிருக்காரு ராகுல் காந்தி, எத்தனை வந்திருக்கு, இன்னைக்குதான் நேற்றுக்கு தான் வராரு. என்னங்க சொல்றீங்க, டிஎம்கே ரூலிங்ல இருக்கு பல சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்ல இருந்து கூப்பிட மாட்டாங்களா ஆளுங்க. இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்கல்ல பிரியாணி போடுன்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் போட்டாங்கன்னு போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க நேத்துக்கு வந்தவங்க. நான் இங்க நம்ம எனக்கு எப்ப மாறுச்சு இந்த கரண்டம், இல்ல ஒரு 20 நாளா தான், எதனால 20 நாள்ல என்ன நடந்துருச்சு, இவங்க 20 நாள்ல இவங்க ஏதாவது சூப்பர் பண்ணாலும் அவங்க பெருசா மைனஸ் பண்ணாங்களா. இல்லங்க நான் அத என்னன்னா ஒரு ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் பார்த்தா தெரியுது நமக்கு. அதுதாங்க 20 நாள்ல இவங்க பண்ண எந்த விஷயம் மைனஸ் ஆயிருச்சு, அவங்க பண்ண எந்த விஷயம் பாசிட்டிவ் ஆயிருச்சு, அது சொல்லுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரால இருந்து கர்நாடகால இருந்து மகாராஷ்டிரா இந்த அப்போட எல்லாமே ஒண்ணுமே இல்ல காங்கிரஸ் அலையன்ஸ். நீங்க மகாராஷ்டிரால பாருங்க காங்கிரஸ் ஆனா சிவசேனாவோட உதய் தாக்கரே இதுக்கு அதிக சீட் கொடுத்துருக்காங்க. இது எங்க இருந்து உருப்படும் அந்த அதுல இருந்து சஞ்சய் நிற்பம்னு ஒரு ஆளை அவன் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு அவனை கட்சி விட்டு நிக்கிட்டாங்க. இதுதான் நிலைமை வெஸ்ட் பெங்கால்ல. காங்கிரஸ் காரி துப்புது அது. அதாவது இப்போ டெல்லிலயும் பஞ்சாபும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. டெல்லியில காங்கிரஸும் ஆப்பும் அலையன்ஸ், பஞ்சாப்ல காங்கிரஸும் ஆப்பும் அகேன்ஸ்ட், சண்டிகர்ல ஹரியானால இது எப்படி இருக்கு, ஆந்திரால எப்படி சார் ஜெகமோகன் ரெட்டியோட வெளியில இருந்து இப்போ தமிழ்நாட்டுல இருந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்க பிரசாந்த், வெளியில இருந்து பாக்குறவங்க தமிழ்நாட்டுல 40-0 டிஎம்கே அலையன்ஸ் தானே சொல்லுவாங்க. ஆமா ஆமா நமக்கு தானே தெரியும்.
அவங்க ஜெயிச்சாலும் 35-38 ஜெயிச்சாலும் தப்பாதான் ஜெயிச்சாலுமே நிறைய ஓட் ஷேர் வந்து நிறைய மாறும். அத வந்து வெளியில இருந்தால யாருக்கும் தெரியாது பிரசாந்த், சும்மா இவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த இந்த ஸ்டேட்ல அப்படி தெரியும், இந்த ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்லயும் அவனுக்கும் தெரியாது, அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற அவங்களோட. இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு டிஎம்கே காங்கிரஸ்க்கு ஒரு அரித்மெட்டிக், ஒரு அலையன்ஸ் அரித்மெட்டிக் ஒன்று நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி டிஎம்கே காங்கிரஸ்க்கு எந்த ஸ்டேட்லயும் இல்ல, அதுதான் அவங்களுடைய பெரிய மைனஸ். புரியுது புரியுது புரியுது. அப்படி இருக்கும்போது எங்க ஜெயிக்கிறது சார்? அப்படி இல்ல சார், ஆக்டிவ் பாலிடிக்ஸ் கொஞ்சம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லங்க. ராகுல் காந்தி எங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றாரு? அப்போ அப்ப நான் என்ன சொல்றேன், நீ சொல்றது போதா இன்னும் 5 வருஷம் ராபின்சன் வெயிட் பண்ணுமா? எடுத்துக்கோங்க அவர் ஒரு ஒரு 7-10% ஓட்டு வாங்குறாரு வச்சுக்கோங்க, வாங்குறாரு இல்லைன்னு நம்ம வரோம், பட் நம்ம எல்லாம் அனுமானம் பண்றோம் ஒரு 7 வாங்கினாரு போன வாட்டி இந்த வாட்டி. அப்ப அதுக்கு எவ்வளவு உழைக்க உழைக்கிறாங்க அவங்க? ஆமா மாதிரி சாவறாங்க பாலாஜி. இல்ல இல்ல நீங்க இல்ல பிரசாந்த், கடைசி நாள் இன்னும் ஃபைல் பண்ண வேண்டியது வரைக்கும் திருநெல்வேலியில கேண்டிடேட்டே போடல. அடப்பாவீங்களா, கேண்டிடேட் போடாம நாகர்கோயிலுக்கு ஆளால போய் திருநெல்வேலி போடுங்க. நான் வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது எல்லாம் என்னன்னா, பாமக தங்கர் பச்சான இவரெல்லாம் எதுக்கு வந்து விட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ என்னமா பிரச்சாரம் பண்ற அப்படி தெரியுங்களா? அதான் அதான் சரி பிரச்சாரம் பண்ற அப்படி கீழே இறங்கி ஒரு அவர் பிரச்சாரம் பண்றலாம் மக்களை ஓட்ட கன்வெர்ட் ஆகும், அதெல்லாம் மக்கள் எல்லாம் போடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, முயற்சி சொல்றேன்னா அவர் ஜெயிக்கிறாரு. நம்ம இப்ப இந்த ஏடிஎம்கே கோயம்புத்தூர் நிக்கிறவர என்ன இப்ப பேசுறவெல்லாம் கிண்ட தம்பி மாதிரி இருக்கு பண்றேன் பார்த்தோம்ல, அதுல ஆரம்பம் பண்ணும் போது ஒண்ணுமே இல்ல அவரு. இல்ல இல்ல அது மாதிரிதான் நீங்க ஏதாவது அவரு சங்கர் பச்சன் சொல்றாரு சினிமால இருந்து நான் அப்ப இருந்து எனக்கு அரசியல் இது இருக்கு. இல்ல நண்பா நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப சிம்பிள், அவங்க ஜெயிப்பாங்களா நான் பேசல, நான் சொல்றேன் அவங்க பண்ற முயற்சிகளை சொல்றேன். இப்போ அன்புமணி அவரு அவங்க அன்புமணி ஒய்ஃப் அவங்க போட்டி போடுறாங்க, சரி அந்த பொண்ணுங்க வெளியில வந்து சரி அது ரைட்டோ தப்போ அது வேற, பட் அந்த பொண்ணுங்க வெளியில வந்து கிரவுண்ட்ல இறங்கி உட்காந்து வேலை பார்த்து பிரசாந்த் ப்ரோ பேசினா இதை பத்தி, அப்ப இவ்வளவு நாள் அவங்க பொண்ணு குடும்பமே வந்து போராட வேண்டியதானே, நீட்டுக்கு போராட வேண்டியதானே, அவ்வளவு தூரம் குடும்பமே டாக்டர் இது இதான குடும்பம் போராட வேண்டியதானே. நீட்டுக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போராடணும், நீங்க ஆட்சிக்கு வந்தா தூக்கிடுவேன், நீங்க தூக்கல, நாங்க தூக்கல, நீங்க என்ன பண்ணுவோம் சார் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம், சென்ட்ரலுக்கு நாங்க சென்ட்ரலுக்கு சொன்ன எல்லாத்துக்கும் போராடணும் இல்ல சார், நீங்க ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் நீட்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் பதில் யார் தெரியுமா? நீங்க யூடியூப்ல வீடியோ இருக்கும், சிதம்பரம்னுடைய வைஃப் சொல்லிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் போட்டது, இதெல்லாம் எந்த கும்ப வந்தாலும் நீக்க முடியாதுன்னு. அந்த வீடியோவை பார்த்துட்டு சைலண்டா வீட்டுல படுத்து தூங்கிடுங்க. இப்ப இதே எங்க மக்களவை தொகுதியில நிக்கிறாரு, டிஎம்கே குள்ள நிக்கிறாரு, அவரே இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு நீட்டெல்லாம் எதுக்கு தேவையில்லன்னு பேசியிருக்காரு. கார்த்திக் சிதம்பரம் அப்படிங்கிறவரு பியூர் நீட்டுக்கு ஆதரவா இருக்கிற ஒருத்தர். கார்த்திக் சிதம்பரம் இல்ல, அப்புறம் என்ன இந்தியா கூட்டணி ஒரு கேள்வி வருமா வராதா? என்ன இந்தியா கூட்டணி ஒரு கேள்வி வருமா வராதா? நளினி சிதம்பரம் அவரு நீட்டுக்கு சப்போர்ட் தாங்க, நான் சொல்லிட்டு அந்த நீட் வேணும்னு சப்போர்ட் இது தமிழ்நாடு அரசுக்கு அகேன்ஸ்டா வாதாடினது நளினி சிதம்பரம். நளினி சிதம்பரம் அதை விட்டு அதை கூட விட்டு இல்ல அதான் தலைவா, அது கூட அவங்க கட்சிக்குள்ளே இல்லன்ட்டு இன்னைக்கு வேட்பாளர் இவங்க சார்பா நிக்கக்கூடிய கூட்டணி வேட்பாளர் அதைதானே பேசுறாங்க இடத்துலதான் கார்த்திக் பா சிதம்பரத்தை சொல்றோம். ஏங்க அவர் வந்து நாளைக்குதான் தமிழ் புத்தாண்டுதான் வந்து எனக்கு உண்மையான புத்தாண்டு, இதெல்லாம் வந்து பொங்கல்லாம் வந்து பொங்கல் தை திருநாள் தான் அப்படின்னு சொல்றாரு, அது கூட தான் அவர் சொல்லிருக்காரு. இப்ப இன்னைக்கு சொல்றேன் நான் அப்படிங்கிறப்போ என்னன்னா, இங்க என்ன இப்ப நீட்டுங்கிறதே என்னன்னா, அந்த நீட் ஒழிப்புங்கிறதே பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லைங்கறதானே உண்மையாகுது. இன்னொன்னு பிரசன்ட் ப்ரோ, மக்கள் ஸ்டூடெண்ட்ஸே அதுக்கு அப்கிரேட் ஆகுது, அந்த மனநிலைகளை அக்சன் பண்றதுக்கு எல்லாருமே எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கு போக ஆரம்பிச்சு சரியாயிரும் சரியாயிரும். அதுவே ஏன்னா நீங்க முகப்பேரு சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி சிபிஎஸ் ஸ்கூல்லாம் கம்மி, இப்ப எங்க போத்தாலும் சிபிஎஸ்சி தானே இருக்கு. கம்மியா இருக்கு. சரி இப்ப என்ன சொல்ல வர்றாரு ராபின்சன்,
என்ன சொல்ல வர ஏதோ ஒண்ணு சொல்லு நீ அங்கேயே அன்புமணியோட வைஃப போராட கூப்பிடுற ஆனா மக்களே ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு பின்னாவும் ஏதாவது ஒண்ணு உருட்டணும் இல்ல 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 அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து இறங்கி பண்றாங்க அதெல்லாம் நான் என்ன சொல்றேன் இல்ல இல்ல நீங்க நியாயமா சொல்றீங்க உங்க சொந்த கட்சியில கூட்டணி கட்சியிலேயே ஒருத்தவர் ஆள் வந்து ஆதரிச்சுட்டு வேட்பாளராகவே நிக்குது அந்த ஆளையே கேள்வி கேட்க மாட்டீங்க ஆனா ஊர்ல இருக்கிறவங்க பூரா கேள்வி கேட்கணும்னா அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்க பிரசாந்த் ப்ரோ மணி ஒன்னு சொன்ன மாதிரி எல்லாமே பாலிடிக்ஸ்ல இங்க பாருங்க போட்டுட்டோம்னா மறந்து விட்டுருவாங்க அவங்களுக்கு பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் என்னன்னா பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு உருட்டுன்னு உருட்டுனாலாம் நமக்கு வேலைக்கு ஆகாது நம்ம மேல ஏதாவது ஒரு அதிகாரத்துல இருந்து அங்க போய் மாத்தினா தான் மாத்த முடியும் நம்ம ஆமா போன வார போன வாட்டி சொன்னார்ல கார்த்திக் சிதம்பரம் நீங்க உங்க நகையெல்லாம் அடக்கி வச்சிருங்க நாங்க மீட்டு கொடுத்துறோம் அப்படின்னு இந்த வாட்டி சொல்ல சொல்லுங்க கேம்பெயின் பண்ண சொல்லுங்க அத எனக்கு தெரியல சார் ராபின்சன் எதுக்கு சார் திருப்பி கொடுத்தாங்களே தெரியல சார் எனக்கு ஓ ராபின்சன் பண்ண சொல்லியா இல்ல சார் காந்திக் சிதம்பரம் அவ்வளவு கான்ட்ரவர்சி இருந்து திருப்பி ஏன் சார் கொடுத்தாங்க இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கொடுத்தாங்கன்னா அவர் வந்து ராகுல் காந்தியோட ஃப்ரெண்ட் நீங்க பிஃபோர் சிதம்பரம் வரைக்கும் பாருங்களே இல்ல சும்மா கொடுத்தாதான் அப்படி ஒரு நிலைமை சிதம்பரம் எல்லி வரை லாபி இருக்கிறவர் ஆமா காங்கிரஸ்னோட ஒரு ஐம்பெரும் தலைவர்கள்ல முக்கியமான தலைவர் சிதம்பரம் சிதம்பரமுக்கு அகேன்ஸ்டா தோத்ததா நீங்க சொன்னீங்கல்ல அவர் வந்து இப்ப இன்னைக்கு டிஎம்கேனோட மினிஸ்டர் கண்ணப்பன் ஆமா அதனால வந்து நீங்க அந்த கேஸ் இப்ப எப்படி நடக்கும் எனக்கு கார்த்திகர் ராபின்சன் ஒண்டி தான் ஒரே விதைவிலக்கு டிஎம்கே என்ன நம்பிக்கைனா ஓட்டு பொதுக்கூட்டத்துக்கு 100-200 தூக்கிட்டு போயிடலாம் ஒரு குவாட்டரம் கொடுத்து கூட்டு போயிடலாம் இல்ல நேத்து நீங்க நேத்து ஸ்பேஸ் வரல ப்ரோ நேத்து நீங்க ஸ்பேஸ் வரல அவர் என்ன சொன்னாருன்னா 10,000 போறாங்க என்ன ஒரு பயங்கர ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்னா இது எல்லா கட்சி விட்டுருங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இந்த கூட்டம் கூட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் அப்படி எல்லாம் வித்தியாசமே பார்க்காம எல்லாத்துக்குமே கையில் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து அனுப்புகிறாங்க இதில் என்ன ரொம்ப சோகத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய குடிக்கிறாங்க ரெண்டு பால் பிரசாந்த் ப்ரோ நீங்கள் ஏதோ சொன்னீங்களே அதை டிஎம்கே இவ்வளோ தராங்க இப்போ லோட்டஸ் போடுறேன்னு சொன்னீங்களா அதை பற்றி போட்டிங்களா அதுக்கப்புறம் ட்வீட்டு இல்ல இல்ல நாளைக்கு நான் இல்ல வருங்க ஒவ்வொரு நியூஸா வரும் எல்லாம் போடுவேன் யார் யாரு என்னென்ன தொகுதி என்ன பிரசாந்த் ஏன் இப்படி எல்லாம் போட்டு அடி வாங்காதீங்க என்னங்க அடி பாலாஜி இருக்கிற உண்மையை போடுவோம் என்ன வேணா பிரசாந்த் அதை எதுக்கு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே வந்து இப்ப எல்லாருமே இப்ப நீங்களே ராகுல் காந்தி ராஜீவ் காந்தியினுடைய இதை பேசுனீங்க அவர் டிஎம்கே சீமான் கிட்ட இருக்கும்போது எப்படி எல்லாம் பேசினார் டிஎம்கே இப்போ இன்னைக்கு அப்படி இருக்கும்போது அவங்க மாறி இருக்கும்போது நம்மளாம் சாதாரண மனுஷங்க நம்ம எதுக்கு அதெல்லாம் போய் நம்ம காசை கொடுத்தோமா வாங்கிக்கோமா நமக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கோம் அவ்வளோதான் காசெல்லாம் நமக்கு எல்லாம் தர மாட்டானு பாலாஜி நம்ம அதெல்லாம் ஓட்டு வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அது இல்ல இல்ல பிரசாந்த் நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க இந்த வாட்டி மதன் கௌரி எல்லாம் வந்து அண்ணாமலை இன்டர்வியூ எடுக்கிறாரு சும்மாவா இன்டர்வியூ எடுப்பாரு நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டு போறோம் பாலாஜி என்ன பாலாஜி பாலாஜி எனக்கு அந்த கண்டென்ட்ல ஒரு ஹரி இல்ல பாலாஜி இல்ல இல்ல வெறும் கண்டென்ட் ஒண்டி தானா ப்ரோ நீங்க இருப்பாங்க சுயேட்சியா நிக்கிறாங்கல்ல என்ன பிரயோஜனம் உனக்கு என்னையா பிரயோஜனம்
நீ எவ்வளவு கில்லாடியா, நான் வந்து சிங்க ராமச்சந்திரன் இன்டர்வியூ எடுத்து ஏதாவது காசு நீங்க உங்களுக்கு எவன் காசு குடுக்கறானோ அதுவும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறோம், இது ட்வீட் போடுறோம், இவன் எல்லாம் விடுங்க, இவன் எல்லாம் காசு வாங்கிட்டு தான் ட்வீட்டே போடுறோம், இவன் எல்லாம் விடுங்க, நீ காசு வாங்கிட்டு பண்ணுங்க பிரசாந்த். தந்தாங்கன்னா பரவாயில்ல பாலாஜி, சீரியஸா இல்ல நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உருட்டு உருட்டுங்க. சவுக்கு காசை வாங்கிட்டு இப்ப உருட்டுறாருல்ல, அது மாதிரி உருட்டுங்க. இல்ல இல்ல, நாம என்னன்னா சவுக்கு அண்ணன் பார்த்தோன்னே வந்து நம்மளும் ஒரு மீடியா சேனல் ஏதோ ஐயப்பனுக்கு ஏப்பனை வந்து இந்த டைம் பாஸ் போஸ்ட் மாதிரி அவனையும் நடுவில் ஏதோ ஆபீஸ்ல உட்கார வச்சு நாமளும் வந்து செய்தி சேனல் ஏதாவது கிரீன் ஸ்கிரீனை பின்னாடி போட்டு சும்மா ஒரு மீசையை வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் தாடி வெள்ளையா வளர்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு போய் பாத்தீங்கன்னா அண்ணன் இந்த எலெக்ஷன் சீசன்ல எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு சவுக்கு அண்ணன்? அட்லீஸ்ட் ஒரு 50 to 100 ரூபாயாவது இருக்கும். என்ன பிரசாந்த் என்ன சொல்றீங்க நீங்க? என்ன பாலாஜி அப்புறம் என்ன சொல்ற கார்த்தி? 50 லட்சமா? இருக்குது ராபின்சன் வேலையை விட்டு தமிழகத்துக்கு வந்து போராட்டம் சார், அதுல காத்தி நிக்கிற அதே தொகுதியில நிக்கணும் பிரசாந்த் நிக்க வச்சு. என்னன்னா பாலாஜி, இவனு எவனும் படமும் எடுக்கிற மாதிரி தெரியல, பழைய படத்தையே திருப்பி எடுத்துறானுங்க. இந்த பழைய படத்தையே எடுத்து இந்த 4 சீன் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்லி ரிவ்யூ போட்டு நமக்கு தொண்டை வெத்தி. நீ இல்ல பிரசாந்த், நீங்க ஒரு 4 பேரை பண்ணிருக்கலாம். யாரானா சிங்கே ராமச்சந்திரன், கார்த்திக் சிதம்பரம், இந்த இவங்க கரூர்ல நிக்கிறாங்களே ஜோதிமணி, ஜோதிமணி, இந்த மாதிரி ஒரு ஒரு 4-5 டிஎம்கேல ஒரு 2 கேண்டிடேட். ஆமா, நீங்க நீங்க ஒரு 4-5 கேண்டிடேட் டார்கெட் பண்ணி எனக்கு இப்படி ஒரு ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தீங்கன்னா நானும் போய் ஏங்க மனோரமா சொல்லும்ல, நீ ஆடுற ஆட்டத்துல சமஸ்தானமே ஆடி போச்சுன்னு அந்த மாதிரி சவுக்கு அண்ணன் விடுற உருட்டுல அதிமுக சமஸ்தானத்தை காலி பண்ணி காலி பண்ணிட்டாரு. சும்மா இருந்தவங்களுக்கு அவரை வந்து அதாவது எடப்பாடியை வந்து ஓகே அவர் ஒரு லீடரா இன்னைக்கு அவங்க பார்ட்டி ஆளுங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவரை வந்து புரட்சி தலைவி அம்மாக்கு ஈக்குவலா, எம்ஜிஆர் புரட்சி தமிழன் எம்ஜிஆருக்கு ஈக்குவலா சொன்னானு சார். திடீர்னு தான் சார் இவங்க அந்த எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாம் ஆரம்பிச்சு ஏடிஎம்கே சுத்தமா ஒரு இதே பேசும் பொருளே இல்லாம நினைக்கும் போது ஓரளவுக்கு நம்ம தெரியுற மாதிரி பண்ணாங்க. இவங்க இன்னொன்னு ரொம்ப அக்ரெசிவா ஆப்போசிட்ல டிஎம்கே எதிர்த்துட்டு இருந்தாங்கன்னா போடுங்க பாருங்க மக்களே, பாருங்க இல்ல இது ஒரு கேம்பெயின் கார்த்தி ஓட்டர்ஸ்க்கு கரெக்டா டிவில பக்காவா ரீச் ஆகுது. கார்த்தி உனக்கு தெரியல, அதான் சூப்பரா ரீச் ஆகுது. அதுல கேம்பெயின் எல்லாம் நீ பழைய அதிமுக உடைய கேம்பெயின்ல பாத்தீங்கன்னா இது எவ்வளவோ ஒரு 20 மடங்கு பெட்டர்னு உனக்கு போன தடவை கேம்பெயின்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டம்மியா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. அதுதான்
அவங்க வந்து ஆட்சியில இருந்தாங்க, அலையன்ஸ்ல இருந்தாங்க, அவங்களால எதுவுமே இல்ல பாலாஜி. அது ஓகே, பட் இந்த இன்னைக்கு திமுகவுல பேச முடியுதா? இல்ல பாலாஜி, நீ பிரசன்ட் அதே மாதிரி தான் இல்ல பிரசன்டேஷனாவே சூப்பரா பண்றாங்க. இல்ல இல்ல, இந்த சவுக்கு வந்து அதிமுக வந்து மதுரையில வந்து ஒரு என்னன்னா ஒரு ஒரு விஷயம் பாலாஜி என்னன்னா, திமுக உடைய மைனஸ் சொல்றேன் பாருங்க, இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த போன 2021 வந்து இந்த ஸ்டாலின் தாவாரர் பாட்டு அது என்னவோ ஒன்று செம ஹிட் அது, அது செம்மையா உள்ள போய் சேர்ந்தது. இந்த தடவை அந்த பாட்டு அந்த மாதிரி இப்போ ஒன்னு பண்ணல. அது கிடையாது, இல்ல இல்ல பிரசாந்த் நீங்க புரிஞ்சுக்கணும், ப்ரோ வொர்க் இல்ல இல்ல பிரசாந்த் புரிஞ்சுக்கணும். ஒரு 20 அவங்க 2019லயும் 2021லயும் அவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் இருந்தது, நரேட்டிவ் செட் பண்ணாங்க. 2024ல அவங்களால நரேட்டிவே செட் பண்ண முடியல. நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன், நீ உன் காலில் விழுந்தியா நான் காலில் விழுந்தனா, நீ பல்ல கட்டினியா நான் பல்ல கட்டினா, இதெல்லாம் வந்து ரோல் மெட்டீரியல் தாங்க ஒர்க் ஆகும். இதெல்லாம் என்னங்க வந்து ஓட்டு போறதுக்கு என்னங்க பார்த்து வரும் வேற, அதுதான் சொல்றேன். அது அவங்க அதை மட்டும் வரும், அதெல்லாம் தெரியும். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் மொபைல் போன்லுமா வாட்ஸ்அப்ல போயிடுது. நீ எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் கிழவிங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுமோ டிவில வேண்டிதான் பாத்துட்டு இருக்காங்க. நீ நினைச்சுட்டு இருந்தேன் அவங்க எல்லாம் டிவி சீரியலே மொபைல்ல தான் பாத்துட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, எங்க பிரகாஷ் சொல்லிருக்காரு பாருங்க, நம்ம ஜி ஆட்சி ஒரு மன்னர் ஆட்சி தான் சொல்லிருக்காரு. யாரு அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு தெரியுமா? அண்ணா அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு தெரியுமா? 22,000 ஓட்டு வாங்கினாரு. ஒருத்தங்க அவ்வளவுதான் அவருடைய அவருடைய ரீச், அவ்வளவுதான். அவர்லாம் வந்து வடிவேலு மாதிரி அதாங்க, வடிவேலு மாதிரி. வடிவேலு 2011 என்ன ஆனாரோ அததான் இப்பதான் தெலுங்குல பேசுறோம். அதுதான் சார் எடுக்கணும். நீங்க என்ன சார் உடனே வாட்டு ஓட்டு வாங்குறது? அது ஒரு ஏங்க என்ன வேணா பேசிடலாம். இப்போ சரி நான் சொல்லவானு பாக்குறேன், அது எங்க இண்டஸ்ட்ரியே பேசுன மாதிரி இருக்கும். அது ஒரு படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி இன்னொரு படத்தை வந்து பேசுறாங்க, அதெல்லாம் எவ்வளவு தப்பு. மக்கள் சப்போர்ட் ஆதரிச்சு அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் வந்து எவன் பேசினாலும் அவங்க எல்லாம் ஒண்ணும் 10% பல காமெடிகள் இருக்கு. பிரசாந்த் ராபின்சன் போட்டு வர நாலு போல, பிரசாந்த் ராபின்சன் போட்டு வர நாலு போல போலங்க. இல்ல இல்ல, என்ன மேட்டர்னா இந்த சினிமா ஆக்ட்ரஸ் வந்து ரொம்ப சீரியஸா பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒத்து கேட்காதீங்க. ஒரே சாயங்காலம் போய் எல்லாம் சால்வையை போட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சிருவாங்க. அதனால பிரகாஷ்ராஜ் சார் பேசுறாரு, சிலதெல்லாம் அத்தட்டிக்கா இருக்க மாதிரி இருக்கு. பட் அவரு அவர் சினிமாக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்க அவர் ரிபப்ளிக் டிவில ஸ்மிருதி இரானி வாங்கின அடி தெரியும்ல? அதை விடுங்க, இங்க ஷூட்டிங் நடக்கிறப்ப திடீர்னு ஷூட்டிங்க மறந்துட்டு டெல்லி போய் நாங்க விவசாயி கூட நிக்கிறோன்ட்டு இப்ப காலையில போய் எல்லாம் ஷூட்டிங்ல தேடிட்டு இருந்த கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட நடந்திருக்குது. ஆனா அவரு சரி வேணாம், அதேதான் 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 இப்ப ராபின்சன் நீ என்னன்னா பிரகாஷ் ராஜ் எடுத்துட்டு வந்துருக்க, அவர் ஒரு நல்ல கலைஞன், அதோட விட்டுடு. கமல் சார் உலகநாயகன் மாதிரி. என்னன்னா எங்க உலகநாயகனை பத்தி பேச முடியாம போச்சேங்கிறதா, அதாவது கேக்குறேன் கமல் சார பத்தி என்னையா பேசுறது அப்படின்ட்டு நான் பாட்டு செவனேண்டும் தலையை குடிஞ்சு. கமல் சார பத்தி எல்லாம் பேசாதீங்க பிரசாந்த். இன்னைக்கு வாங்கின அடி வந்து மக்கள் நீதி மையம் ட்விட்டர் ஸ்பேசஸ் வழியா உங்களுக்கு உள்ளோம் அடி பின்னி பொடல் எடுக்கிறாங்க. ட்விட்டர் ஸ்பேசஸ்ல மக்கள் நீதி மையம் யாரெல்லாம் கமல் சார கையெழுத்தா பேசுறாங்களோ, நான் எதுங்க பேசுறேன்? எனக்கு ஆண்டவர் அதான் பேசாதீங்க, பேசாதே இருங்க, அவ்வளவுதான் சார். நீங்க கலாய்க்கிறீங்களா எப்படி சார் நீங்க? இல்லையா, ஐயோ நிஜமாவே மக்கள் நீதி மையம் புலக்கிறாங்கயா, ட்விட்டர் ஸ்பேசஸ் போட்டு புலக்கிறாங்க. ரஜினி என்ன பேசுன
ட்விட்டர் ஸ்பேசஸ் போட்டு புலக்குறாங்க யாரெல்லாம் கம்பல்சரி கைங்கஸா பேசுறாங்களா தான் நான் சொன்னேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன தப்பு இருக்கு பிரசாந்த்? அத விட்டுருங்க, கார்த்தி ரவிவர்மா இங்க காணாம போயிட்டா போய் படுத்து தூங்கிட்டா போலயே இருக்கானே. வாழ்க்கையில செட்டில் ஆகுறாடி இது எவனாலும் ரெடி ஆகுங்கிற நானு இவர் இருக்காரு இளைய தளபதி உங்களை விருந்து வச்சாரலாம். அப்புறம் ஒரு மட்டமா ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு மீடியோக்காரன் இடத்துல கூப்பிட்டா தப்பா இருக்கும். சோ அத கூப்பிட்டேன். பிரசாந்த் சென்னையா கோயம்புத்தூர்? இங்க இங்க கோயம்புத்தூர். கேக்குதா? 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 பிரசாந்த் ஏஎம்கே கேம்பெயின் கேம்பெயின் இருக்குல்ல, என்ன கேம்பெயின் அவங்களோட பெஸ்ட் கேம்பெயின் சொல்லுங்க. ஐயோ இயேசுவே பா சொல்லுங்க. என்னங்க நான் கரெக்ட்டா பேசுறேன். நான் கால்ல உண்டா நீங்க கால்ல உண்டா இது கேம்பெயினா? இல்ல அது இல்ல, அதுக்கப்புறம் நிறைய பேசிருக்காங்களே. இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன்ல காணாம போயிரும் கட்சி அப்படின்னாரு. இப்படி திடீர்னு கார்த்தி சேஞ்ச் வரும் என்ன சார் ஆச்சு? நீங்க எதாவது ஐடென்டிஃபை பண்றீங்களா சார் லோக்கல்ல? என்னது புரியல? ஒரு 15-20 டேஸ் பயங்கர அக்ரெசிவா சார். என்ன சார் கார்த்தி பத்தி ஒண்ணு புரிஞ்சுக்க. இல்ல கார்த்தி ஒருத்தரை சப்போர்ட் பண்றான்னா ஒருத்தரை சப்போர்ட் பண்றானா அவங்களுக்கு ஒருசரம் எந்த லெவலுக்கு வேணா போய் ஆப்போனண்ட் அடிப்பான். அதனால சைலண்டா விட்டு ஒதுங்கி நிக்கணும். அதை விட்டுட்டு போய் நீ அவனை நோண்டிக்கிட்டே இருந்தேன்னா பொழப்பான். அவ்வளவுதான். எங்கயோ டெல்லில இருந்து ஏதோ தனி விமானம் மூலமா ஏதாவது ஊசி குத்துற மாதிரி ஏதோ ஊசி ஏதோ ஏறி இருந்தே தெரியல. இல்ல இல்ல டெல்லில இருந்து ஏதோ ஏதோ பெரிய பெரிய ஒரு காசு வாங்குறான் பேச தெரியாம வந்து அடி வாங்கி போறான் டெய்லி ராபின்சன். வரையா இல்லையா ஓட்டு போட? வந்துருவோம் சார். எப்ப வர? என்ன நடக்குதோ அதை மட்டும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவரு கால்ல விழுந்தாரு, நானும் கால்ல விழுந்தேன். நான் கால்ல விழுந்தது பேசுறீங்களா? நீ கால்ல விழுவியா? நான் பல்ல காட்டினேன் அப்படின்றீங்க, நீ பல்ல காட்டலையா? இது கம்பெனா? கேம்பெயின்றது என்னன்னா இப்போ காங்கிரஸ் பண்ணுறாங்களே அது கேம்பெயின் தான். அவங்க வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக நீங்கள் 2 கோடி பேத்துக்கு வேலை கொடுக்குன்னு சொன்னீங்க, கொடுக்கல. நீங்கள் ஜிஎஸ்டி ஏற்றுட்டீங்க, நீங்கள் வந்து பெட்ரோல் ப்ரைஸை வந்து அதிகமாக்கிட்டீங்க, இதுதான் கேம்பெயின். நீங்களாம் இதை செஞ்சிட்டீங்க, நாட்டுக்கு இதெல்லாம் கெடுதல். நாங்கள் இதெல்லாம் நல்லதும் பண்ண போகிறோம், இதெல்லாம் மாற்ற போகிறோம். விவசாயிகளுக்கு எம்எஸ்சிபி கொடுக்க போகிறோம். நாங்கள் பெட்ரோல் ப்ரைஸை வந்து 65 ரூபாக்க போகிறோம், 75 ரூபாக்க போகிறோம். இதெல்லாம் வந்து நடக்குது நடக்குதுன்றது அடுத்தது இதை சொல்லணும். அந்த மாதிரி ஏடிஎம்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து 10 வருஷத்துல இது பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கெட்டது, நாங்கள் இதெல்லாம் வந்து இதை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் கேம்பெயின். அதை விட்டு இந்த சோசியல் மீடியாவில் லைக் போடுறாங்க, சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றதுக்காக கால் தம்பி அந்த வீடியோ போடுங்க, காலில் விழுந்ததை நான் காலில் விழுந்தேன், நீ எங்கே விழுந்த, இது கேம்பெயினாங்க. இந்த கேம்பெயினுக்கு சோசியல் மீடியாவில் இருக்க வேணா சிரிக்கலாம், ஓட்டு போடுறோம் நீங்கள் யோசிக்க மாட்டோம். அவங்களால எதுவுமே பண்ண முடியாது.
திரும்ப வந்தா மோடி வந்தா இதை கொடுப்பாருங்க, இதை பண்ணுவாருங்க, இது இத்தனை நாள் இவ்வளவு கொடுத்துருக்கோம், ஜல்ஜீவன் பத்தி பேசுறாரு, முத்ரா லோனை பத்தி பேசுறாரு, டாய்லெட் கட்டத்தை பத்தி பேசுறாரு, நாங்க எவ்வளவு லோன் கொடுத்துருக்கோம் பேசுறாரு, 11 மணி கிடையாது. இதுதான் கேம்பெயின், இதை விட்டுட்டு சும்மா நீ கால விழுந்து நான் கால விழுந்தா நீ கால விழுந்த இதெல்லாம் பேசுறது கேம்பெயின் கிடையாதுங்க. இந்த சோசியல் மீடியா ட்ரோல், சோசியல் மீடியா ட்ரோல் கூடிய விஷயத்தை தான் சொல்றேன். நீங்க ஆல்ரெடி ஸ்பேஸ்ல நீங்களும் தெரியல, மத்தவங்களும் பேசிருக்காங்க, நிறைய பேருக்கு இங்க தெரியாமே இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன் தான் சொல்றேன். கேம்பெயின்றது என்ன, நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும், அதான் கேம்பெயின். ஓகேவா, அதுக்கு என்னன்னா ஏங்க இவங்க இதை வரைக்கும் பண்ணதெல்லாம் தப்புங்க, இந்த தப்பெல்லாம் சரி பண்ண போறோம் அப்படின்றத கேம்பெயின். அப்படி ஏடிஎம்கே என்ன பண்ணிருக்காங்க, அவர் சொல்றாரு ஏடிஎம்கே கேம்பெயின் அப்படி இருந்துச்சுங்க இப்படி இருந்துச்சுங்க, என்ன பண்ணிருக்காங்க? நான் சொல்றது இந்த ஒரு 10 நாளா பண்றாங்க 10-15 நாளா என்ன பண்ணிருக்காங்க? சும்மா இந்த சோசியல் மீடியால எடுத்து போற 4 வீடியோல முடிஞ்சிருச்சா, அது நடந்துருச்சா? மோடின்ற வார்த்தையே அவர் எடுக்கல. அப்ப 10 வருஷம் நடந்த ஆட்சியை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? நடந்த விஷயத்தை பேசணும் சரியா, சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா அது ஏங்கிட்டு இப்ப தனியா போயிட்டேன், ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சா கேளுங்க. சேர்த்து வச்சது யாரு யாரு சொல்லுங்க சொல்லுங்க, நீ எல்லாம் பாத்துருப்பீங்களா சொல்லுங்க. என்ன அவசியம் நீங்க ஒரு கட்சி என்னவா இருந்தீங்கிறது அவங்க சென்டர்ல ஒரு ரூலிங் கவர்மெண்டா இருக்காங்க, அவங்க ரெண்டு அந்த கட்சி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு பிரியும் போது ரெண்டு பேரும் சேர்ந்துருங்க அவங்க சொல்றாங்க. ஓகே, ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அப்படி என்ன அக்கறை? ஒரு கட்சிக்குள்ள ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் அதை பண்றதுங்கிறது வேற, இல்ல பிஜேபி வந்து கவர்மெண்டா இருந்துட்டு பண்றதுக்கு என்ன லாஜிக் நான் கேக்குறேன். கவர்மெண்டா இருக்கோ இல்லையோ பிஜேபின்றது ஒரு கட்சி தாங்க,
அப்ப நீங்க இங்க வளர்றதுக்காக என்னால பண்ணுவீங்க அப்படியா? இப்படி உங்க அண்ணன் மாதிரி ஒல்லிட்டு இருந்தா பதில் சொல்ல முடியாது. என்னோட எனக்கு தோன்ற கேள்வி கேக்குறாங்க. நீங்களா ஒண்ணு வருவீங்க, அதுக்கு ஒரு பதில் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. ஏடிஎம்கே வந்து பிரியும் போது சேர்த்து வச்சது பிஜேபி, சரியா? அதுக்கப்புறம் அதே ஏடிஎம்கே 2021 டிடிவி சேர்த்துக்குவாங்க, சசிகலாவை சேர்த்துக்குவாங்க, எலெக்ஷன் நிப்பன்னு சொன்னது பிஜேபி. இதெல்லாம் செய்யவே மாட்டேன்னு எடப்பாடி அவங்க கிடையாது. அவங்க கட்சியை உடைக்கவும் இல்லை, அவங்க கட்சியை வந்து நொறுக்கவும் கிடையாது. இதெல்லாம் இல்லைங்க, ஒன்னா சேர்ந்து இல்லைங்கன்னு சொன்னது பிஜேபி, சொன்னது பிஜேபி. எங்க எங்க எந்த இடத்துல யார் கட்சியை உடைச்சாங்க? அவங்க சும்மா என்னத்தையா உடைச்சாங்க உடைச்சாங்க உடைச்சாங்க. எந்த உடைச்சாங்க அவங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன் நீங்க பேசுறீங்க, எனக்கு தெரிஞ்சதை பேசுறோம், அவ்வளவுதான். அப்படித்தானே? நீங்க என்ன டெல்லி தலைமையில பிஜேபி உட்கார்ந்தா பேசிட்டு இருக்கீங்க இல்லங்க? அப்ப வாட்ஸ்அப்ங்கறத சொல்லாதீங்க. உங்க ஒபினியன், உங்களோட பார்வையில நான் பேசுறேன், நான் பார்வையில பேசுறேன், அதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏங்க இந்த கட்சி வந்து ஓபிசி இபிசி சேர்த்து வச்சது யாருங்க? அமிச்சா. 2021 எலெக்ஷன் நடக்கும்போது டிடிவி சசிகலாவை சேர்த்துக்குன்னு சொன்னது யாரு? அமிச்சா. நீங்க சேர்த்துக்க மாட்டேன்னு மீம்பு பிடிச்சிருந்தது யாரு? நீங்களா அவங்களா? அப்புறம் என்ன கட்சி உடைச்சாங்க? என்ன உடைச்சாங்க? இங்க எங்க கட்சி உடைச்சாங்க அவங்க? அன்னைக்கு சேர்த்து வச்சாங்க யாரு? எடப்பாடி சசிகலா உள்ள ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு எடப்பாடி ஆக்கிட்டு போனாங்கல்ல? ஆமா, அந்த ஸ்டேஜ்ல கேக்குறேன். ஆமா, எடப்பாடியே சீமாக்கிட்டு போனாரு. ஆமாங்க, தங்கத்துக்கு போனது ஓபிஎஸ் தானே? ஓபிஎஸ் தங்க போனாரு, ஃப்ளோர் டெஸ்ட் வச்சாரு, 11 பேர்த்த வந்து இவங்க வந்து டிஸ்கவரி பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. யார் பண்ணாங்க? இவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்த்து வச்சது யாரு? பிஜேபி. இவங்க என்னங்க உடைச்சாங்க கட்சிய? இந்த கட்சிய சும்மா என்ன? எடப்பாடி தனக்கு பெரும்பான்மை இருக்குன்னு நினைக்கிறாரு, அவர் பிஜேபி கூட இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சு பாருங்க. இப்ப கூட்டணி இது எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கூட்டணியிலுடைச்சாங்கன்றதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாப்பா. ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். அவங்க சேர்த்து வைக்க தாங்க முயற்சி பண்ணாங்க. ஆரம்பத்துல இருந்து அவங்க சேர்த்து வைக்க தான் முயற்சி பண்ணாங்க. அதான் பண்ணாங்க. ரெண்டு டீமும் அதான் பண்ணாங்க. எடப்பாடி மட்டும் தான் வீப்பு பிடிச்சு நின்னாரு. அவங்க என்ன உடைச்சாங்க உடைச்சாங்க உடைச்சாங்க? என்னத்த உடைச்சாங்க அவங்க? உடைக்கிறதுக்கு என்ன இருக்கீங்க? என்னத்த உடைச்சாங்க அவங்க? என்ன வந்து நீங்களா தனித்தனியா போங்கன்னு சொன்னாங்களா? அவங்க சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் 11 பேர்த்த டிஸ்கிரைப் பண்ணாரு. யார் பண்ணா? எடப்பாடி பண்ணாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்து சேர்த்து வச்சது யாரு? பிஜேபி தான் சேர்த்து வச்சாங்க. அதுக்கப்புறம் 4 இருந்துச்சு. 2021 எலெக்ஷன்ல டிடிவியும் சேர்த்துக்கோங்க, அப்பதாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னது யாரு? இவங்க தான் சொன்னாங்க. அது கேட்க மாட்டேன்னு எடப்பாடி சொன்னாரு. அதுதானே நடந்தது. நடந்த வரலாறு தானே. உடைச்சாங்க உடைச்சாங்க. என்னத்த உடைச்சாங்க? எந்த கட்சியை உடைச்சாங்க இவங்க? ஆக்சுவலி இப்ப நீங்க சொன்னது எல்லாமே வெளிப்படையா அவங்க ஓபனா பேசாதது. ஆனா நீங்க சொல்றது இல்லனா இதுக்கு உள்ள நடந்தது அது அப்படியே நீங்க ஷேர் பண்றீங்க இப்படி தான் அப்படிங்கறது அப்படித்தானே? நான் நடந்து நான் சொன்னது தான் நடந்துச்சு இல்ல? அத நான் ஏத்துக்கறேன். நீங்க ஒண்ணு மாத்தியல சொல்லுங்க. சரி, ஓகே. அவையில உடைக்கிறதுக்கான எந்த முயற்சி எங்க நடந்துச்சு பிஜேபி எல்லாம் சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல. ரைட் எல்லாம் விட்டது யார்? செக்ரட்டரியட்ல ரைட். சரி, ஓகே. அதுக்கான இப்ப என்ன ரிசல்ட்? என்ன விஜயபாஸ்கர் வீடு அமைச்சர் விஜய் அப்பையில அமைச்சர் அந்த விஜயபாஸ்கர் வீட்டுல இருந்த அதுக்கெல்லாம் என்ன குட்கா ஊழல் அது என்னென்னமோ நடந்துச்சுல அதுக்கெல்லாம் என்ன? என்ன பெரிய விஷயமா எடுத்து பண்றாங்க பிரச்சாரம் பண்றாங்க? திமுக வந்து மேனிஃபெஸ்டோட இருந்துச்சு இல்ல, அவங்க தான் ஆக்சிடென்ட் எடுக்க வேண்டியதானே?